படித்த பண்டிதர்களும் படிக்காத ஞானவான்களும் கட்டிக்காத இந்த புண்ணிய பூமியை வணங்கி வணக்கம் நண்பர்களே. நான் புதிய சுரேஷ் அப்படிங்கிற பேர்ல நூல்கள் எழுதியிருக்கிறேன். எனக்கு இந்த நூல்கள்லாம் எழுத சொல்லி இறைவன் வந்து உணர்த்தினார். நிறைய உண்மைகளை, மருத்துவ உண்மைகளை இறைவன் வந்து எனக்கு உணர்த்தினார். அதுக்கப்புறம் என்னுடைய நூல்களை எழுதிட்டு வரேன். தமிழ்ல வந்து ஒரே பொருளை குறிக்கக்கூடிய பல்வேறு சொற்கள் இருக்கும். நீங்க கேள்விப்படுறீங்க, இப்ப வந்து உடம்பு விட்டு உயிர் பிரியுது அப்படிங்கிற அந்த நிகழ்வை குறிக்கக்கூடிய பல்வேறு சொற்கள் தமிழ்ல இருக்குல்ல. உங்களுக்கு தெரிஞ்ச சொற்கள் எல்லாம் கொடுத்து சொல்லுங்க. மரணம், இறப்பு, சாவு, மாண்டு போதல், இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் இயற்கை இதெல்லாம் என்ன? ஏன் நம்மளுடைய பெரியவங்க ஒரே பொருளை குறிக்கக்கூடிய இத்தனை சொற்கள் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இதுல ஒரு மிகப்பெரிய வாழ்வியலை நமக்கு சொல்லியிருக்காங்க. உடம்பு விட்டு உயிர் பிரிகிறதுக்கு அமரர் ஆகிறது அப்படின்னு ஒரு சொல் உண்டு தமிழ்ல, உங்களுக்கு தெரியும். இந்த அமரர் ஆகிறதுன்னு என்ன அப்படின்னு திருமண ஐயாவை கேட்டோம் அப்படின்னா, அஞ்சும் அடக்கும் அமரம் இங்கில்லை அப்படின்னு திருமண ஐயா வழிமொழிப்பாங்க. இந்த அமரர்னா என்ன அப்படின்னா, இந்த சமூகத்துக்கு நன்மை கருதும் விதமாக ஒரு மிகச்சிறந்த வாழ்க்கையை வாழ்ந்து தன்னுடைய குடும்பத்திற்கும் நன்மை செய்யும் விதமாக ஒரு சிறந்த வாழ்க்கையை வாழ்ந்து கடைசி வரைக்கும் பேரம்பிக்கிற உலகம் வரைக்கும் கடைசி வரைக்கும் வாழ்ந்து தன்னுடைய உயிரை துறக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து அமரராகிறது அப்படின்னு தெரியும். இந்த மரணம் அப்படின்னா என்ன அப்படின்னா, மரணம் ஆகுறது அப்படின்னா என்ன அப்படின்னா, சமூகத்துக்கு பெருசா நன்மை எல்லாம் செய்யல, ஆனா சமூகத்துக்கு எந்த விதமான தீங்கும் செய்யல. தன்னுடைய குடும்பம் தன்னுடைய சொந்தம் வாழ்ந்து கடைசி காலம் வரைக்கும் ஆனது மரணப்படுக்கையில விழுந்து தன்னுடைய உயிரை பிரிகிறது அப்படிங்கிறது வந்து மரணமாகிறது அப்படின்ட்டு. இன்னொன்று இருக்கு மாண்டு போதல் அப்படின்னு. மாண்டு போதல் தான் என்ன அப்படின்னா, இந்த சமூகத்திற்கு நன்மை கருதும் விதமா வீரம் காட்டி உயிர் துறக்கும். வீரம் காட்டி உயிர் துறந்தவங்க மாண்டு போனவங்களா நம்ம கருதுறோம். அவங்களும் வந்து வாழ்வாங்க வாழ்ந்தவர்களா கருதி நடுவர் நட்டு அவங்கள கொண்டாடுறோம். ஜல்லிக்கட்டுல வீரம் காட்டி உயிர் துறக்குறாங்க. அதே மாதிரி புயல்ல மக்கள் நிறைய காப்பாத்தி உயிர் துறக்குறாங்க, உயிரை மாண்டு போகுது. இப்ப சமீபத்துல மதுரை பையன் ஒருத்தன் உத்தரகாண்ட பையன் மக்களை காப்பாத்துறதுக்காக உயிரை விட்டான். இதெல்லாம் வந்து மாண்டு போகுதல் அப்படின்னு பேர். இவங்களெல்லாம் வந்து நடுவெல்லாம் வச்சு நம்ம வந்து குழந்தை போ மரபா வழிபட்டு இது எதுக்காக அப்படின்னா, நம்மளுடைய குழந்தைகளுக்கு அவங்களுடைய வீரத்தை சொல்றதுக்கு. இந்த தூசி மாடன், சுடலை மாடன், தூசி மாடன்னா என்ன அப்படின்னா, புயல்ல இருந்து மக்களை காப்பாற்றிய நம்மளுடைய முன்னோர்களில் ஒருவர். சுடலை மாடன்னா என்ன அப்படின்னா, இந்த சுடலைனா நெருப்பு, ஃபயர் சர்வீஸ், நெருப்புல இருந்து மக்களை காப்பாற்றும் விதமாக உயிரை விட்டவன் சுடலை மாடன். இவங்களெல்லாம் நடுதெல்லாம் வச்சு இந்த சிவராத்திரிக்கு நம்மளுடைய குழந்தைகளுக்கு நம்மளுடைய சந்ததிகளுக்கு அவங்களினுடைய வீர கதைகளை வீர பாரம்பரியத்தை சொல்லிக் கொடுத்த மரபு நம்மளுடைய தமிழ் மரபு. இவங்க எல்லாம் மாண்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றோம். இன்னொன்னு செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்றோம். செத்து போயிட்டாங்க என்ன இருக்கும் அப்படின்னா, நோய் வந்து செத்து போறது. சக்கர நோயில் ஒருத்தர் செத்து போறான்னு வச்சுங்க, அவன் செத்து போயிட்டான், நோயில் செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்றோம். பெரியவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, நாம அமரராகலாம், மரணமாகலாம், மாண்டு போகலாம், ஆனால் ஒருபோதும் நோய் வந்து மட்டும் செத்து போயிருந்தார். இதைத்தான் நம்ம பெரியவங்க சொல்றது. ஆனா இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்கு, நோய் வந்து செத்து போயிட்டு இருக்கோம். என்ன அப்படின்னா, நம்ம மரபுல நம்ம பெரியவங்க ஏதாவது ஒரு பெட்டியை தூக்கிட்டே போவாங்க. அந்த பெட்டிக்கு பேர் வந்து செல்லப்பட்டி அப்படிப்பாங்க. என் செல்லப்பட்டி அப்படிப்பாங்க. செல்லப்பட்டின்னா என்னன்னா வெத்தலைப்பட்டி. எங்க போனாலும் விட மாட்டாங்க. அது பேர் வந்து செல்லம், குழந்தை தான் செல்லம் அப்படின்னு சொல்றோம். வெத்தலை பட்டி செல்லப்பட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா எவ்வளவு நேசிச்சிருக்காங்க தாம்பரம் தெரிக்கிறது. இந்த வெத்தலைப்பட்டி எங்க போனாலும் தூக்கிட்டே தெரியலாங்க.
இன்னைக்கு எந்த பெரியவங்க கையிலையும் இந்த ரத்தன பட்டி இல்லை, இந்த செல்லப்பட்டி இல்லை. அதுக்கு பதிலாக ஒரு பை இருக்கு, பிளாஸ்டிக் பை. இந்த பையில என்ன இருக்குன்னா மாத்திரை, மருந்து, ஊசி. ஒரு குட்டி பாப்பா கூட மாத்திரை ஸ்நாக்ஸ் டப்பாவை தொடர்ந்து பார்த்து உள்ள மாத்திரை மருந்து இருந்ததை பார்த்து நான் கண்ணீர் பார்த்தேன். இன்னைக்கு பிறந்த குழந்தைக்கு கூட பாதத்துல இருந்து ரத்தம் எடுத்து சோதனைப்படுறாங்க. நடந்துட்டிருக்கக்கூடிய ஒரு இயல்பு. நாம ஒருபோதும் செத்து போயிடக்கூடாதுன்னு கவலைப்பட்டவும் நம்ம தெரியும். இந்த சைவம்னா என்ன அப்படின்னா, சைவம்னா வேற ஒண்ணும் இல்லை, சைவம்னா வாழ்வியல் நெறி. நம்மளுடைய பாட்டம் போட்டதெல்லாம் நாம எப்படியாவது சந்தோஷமா வாழ்ந்துடணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வாழ்வியல் வழிமுறையை சைவம் அப்படிங்கிற பேர்ல ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. இதே மாதிரிதான் பகுத்தறிவு நெறி. இப்ப நான் தெரிஞ்சு காலையெல்லாம் கட்டிக்கிட்டதுனால நான் இந்து மதத்தை சேர்ந்தவன் நினைச்சாதீங்க. ஏன்னா முகமது நபி எப்படி இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவர் இல்லையோ, இயேசு பிரான் எப்படி கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர் இல்லையோ, மாணிக்கவாசகர் எப்படி இந்து மதத்தை சேர்ந்தவர் இல்லையோ, அதுபோல நானும் இந்து மதத்தை சேர்ந்தவன் அல்ல. திருவாசகத்தை உணர்ந்தவங்களுக்கு தெரியும் மாணிக்கவாசகருக்கும் இந்து மதத்துக்கும் சம்பந்தம் கிடையாது அப்படின்னு. சைவ நெறி, சைவ நெறினா என்ன? நான் எல்லாருமே சொல்றது என்ன அப்படின்னா, தயவு செஞ்சு மதம் சொல்றீங்க, இஸ்லாமிய மதம் சொல்றாதீங்க, இஸ்லாமிய நெறின்னு சொல்லுங்க, கிறிஸ்தவ மதம் சொல்றாதீங்க, கிறிஸ்தவ நெறின்னு சொல்லுங்க. சைவ மதம் கிடையாது, இந்து மதம் கிடையாது, சைவ நெறி. சைவ நெறி என்பது நாம எப்படியாவது சந்தோஷமா வாழ்ந்துருக்கணும், ஒருபோதும் செத்து போயிடக்கூடாது, நோய் வந்து செத்து போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய பெரியவங்க நம்மளுக்கு கொடுத்த ஒரு வாழ்வியல் முறை, லைஃப் ஸ்டைல் வெக்கர். இதே நாம மறந்துட்டோம், மறந்துட்டு என்ன பண்ணோம், எங்கெங்கே வழிதவல் போன ஆட்டுக்குட்டி மாதிரி தெரிய ஆரம்பிச்சிட்டோம். அதனால நம்மளுடைய சமூகத்துல இன்னைக்கு மைதானிஸ் தயாபட்டி பிராண்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மோசமான நிலைக்கு வந்துட்டோம். உலகத்தினுடைய குரு தேசம், உலகத்தினுடைய ஆன்மீக தேசம், உலக வீட்டின் பூஜை அறை, இப்படிலாம் நாம மண்ண பயங்கரமா சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா உண்மை என்ன? உலக நாடுகளே கேக்குது, என்ன கேக்குது? உங்க நாடா சக்கர நோயில எத்தனாவது இடத்துல இருக்கு, ஒன்னாவது இடத்துல இருக்கு, அந்த நோயில ரெண்டாவது இடத்துல இருக்கு, இந்த நோயில மூணாவது இடத்துல இருக்கு அப்படின்னு முடி வருதுன்னு சொல்லிட்டே போகலாம். இந்த உலகத்துக்கு நாம என்ன பதில் சொல்ல போறோம்? இப்ப நம்ம பெரியவங்க என்ன வாழ்வியலா பதிவு பண்ணிருக்கிறாங்களோ அந்த வாழ்வியலை நாம உணரணும். இந்த வாழ்வியலை உணர்த்துறதுக்காகத்தான் சடங்கு முறைகளா நம்மளுக்கு வகுத்து வச்சிருக்காங்க. சடங்கு முறையில ரெண்டு விதமான சடங்கு முறைகள் இருக்கு, வாழ்வியல் சடங்கு, வழிபாட்டு சடங்கு அப்படின்னு ரெண்டு விதமான சடங்கு. என்ன வாழ்வியல் சடங்கு, வழிபாட்டு சடங்கு அப்படின்னா, இந்த பிறந்த குழந்தைக்கு காது குத்துறது, அப்புறம் குழந்தைக்கு வந்து வளர பெண் குழந்தையா இருந்தா இந்த ஏஜ் அட்டன் பண்ணுவாங்க, வயசுக்கு வந்த உடனே குச்சி கட்டி பார வச்சிருக்கு. இந்த வயசுக்கு வந்தவங்க குச்சி கட்டி உட்கார வைக்கிறது இல்லையா, அது வந்து ஒரு மிகப்பெரிய மருத்துவத்தை அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக ஏற்படுத்தினாங்க. என்ன மருத்துவத்தை சொல்லிக் கொடுத்தாங்க அப்படின்னா, தாய்மாமன் வந்து குச்சி கட்டிப்பான், ஒரு பொண்ணு வந்து வயசுக்கு வந்துடும், தாய்மாமா வருவான், குச்சி கட்டுவான். இந்த சடங்குல அந்த வீட்டு குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு முக்கியத்துவம் கிடையாது, தாய்மாமனுக்கு, அத்தைக்கு, மாமாவுக்கு, பாட்டிக்கு, இவங்களுக்கு தான் முக்கியத்துவம். இவங்க வந்து குச்சி கட்டுவாங்க, குச்சி கட்டி ஒரு மறைவான இடத்தை ஏற்படுத்துவாங்க. ஏன் குச்சி கட்டி மறைவான இடத்தை ஏற்படுத்துறாங்க அப்படின்னா, அந்த குழந்தைக்கு வகுப்பு நடத்தணும். இது வந்து நம்ம பயப்பட வேண்டிய ஒரு விஷயம் இல்லை, ஒரு பெண் குழந்தைக்கு இயல்பா நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான். இப்படி நடந்தாதான் நிகழ்வு, இந்த இது வந்து இயல்பு, ஒரு பெண்ணுக்கான இயல்பு. நீ வந்து இப்பதான் ஒரு முழுமையான பெண்ணா ஆகுற, இதுக்காக பயப்பட வேண்டாம், இதை குணப்படுத்த, இதை சரியா கொண்டு வரதுக்காக இந்த
மென்ஸ்ட்ரல் ரெகுலேட்டர் அப்படிங்கிறாங்க இல்லையா, இந்த மாதவிலக்கு அப்படிங்கிறது மாசம் மாசம் நிகழக்கூடியது, இத்தனை நாளைக்கு ஒரு தடவை நிகழணும், இத்தனை நாளைக்கு மேல போச்சுனாலும் இத்தனை நாளைக்கு குறைவா இருந்துச்சுனாலும் அது ரீதியா ஒரு பயத்தை ஏற்படுத்தும், அந்த பயத்துல இருந்து மீண்டு வரணும்னா இந்த மாதிரியான இதுக்கான உணவு முறைகள் இது, இதுக்கான மருத்துவ முறைகள் இது. இங்க சொல்றாங்க நல்லெண்ணெய் சாப்பிடணும், ஆட்டுக்கோழி முட்டை சாப்பிடணும், இது மாதிரி எடுத்துக்கணும், இப்படியெல்லாம் அந்த குழந்தைக்கு வகுப்பு நடத்துவாங்க. இப்ப இந்த ரீதியா ஒரு பிறப்பு ரீதியா வகுப்பு நடத்தணும் அப்படின்னா அது வந்து அந்த குடும்பத்துல இருக்கவங்க செய்ய முடியாது, அதனால வேற்று குடும்பத்துல இருந்த இருந்து மாமன் வீட்டுல இருந்து வந்து செய்யறாங்க. இதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு மருத்துவ பாரம்பரியமான குடும்பம். நம்மளுடைய ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு மனிதனும் மருத்துவ பாரம்பரியமான குடும்பம். எல்லாரும் மருத்துவம் சொல்லுவாங்க அந்த பூமியில, ஆனா மருத்துவம் செய்ய மாட்டான். மருத்துவம் செய்யறதுக்குன்னு தனியா ஒரு சமூகம் இருக்கு. எல்லாரும் மருத்துவம் சொல்றவங்க ஒருத்தவங்க மட்டும் மருத்துவம் செய்பவர்கள், மருத்துவர்கள் தனி மருத்துவர்கள் வரப்போங்க, மருத்துவர்கள் சமூகம்னு தனியா இருக்கும். மிக உயர்ந்த மருத்துவ முறைகள் சுசுருகம் அப்படிங்கிற மருத்துவ அறுவை சிகிச்சையான மருத்துவ முறைகள் எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தது, மருத்துவர்களுக்கு தெரிஞ்சிருந்தது. ஆனா அது பூரா அழிச்ச ஒரு மிகப்பெரிய சதி நடந்தது. அவங்களுடைய மருத்துவ அறிவுரை பூரா வழிந்துருச்சு. இன்னைக்கு அவங்க வேற மாதிரி தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க. அந்த சமூகம் வேற மாதிரி போயிட்டு இருக்கு. ஒரு கேவலமான சொல்லக்கூடிய ஒரு சமூகமா அது போயிட்டு இருக்கு. இப்ப இதே மாதிரி ஒவ்வொரு சமூகம் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு சமூகமும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சேவையை செஞ்சு வாழ்ந்த ஒரு சமூகம் வரது. இது வந்து ஆட்சி உயர்ச்சியும் கிடையாது. ஒழுங்கா பதிவு பண்ணது வந்து பாரதி தான். எப்படி பதிவு பண்ணிருந்தோம் அப்படின்னா குழந்தை தாழ்ச்சி உயர்ச்சி சொல்றது பாவம், தாழ்த்தி சொல்றதும் பாவம், உயர்த்தி சொல்றதும் பாவம். ஏன்னா அந்த ஜாதி கட்டுமானம் அப்படிங்கிறது தாழ்ந்த குடிக்கு எவ்வளவு கொடுமை பண்ணச்சோ அவ்வளவு கொடுமை உயர்ந்த குடிக்கும் பண்ணுச்சு. உயர்ந்த குடியில பிறந்தோம் அப்படிங்கறதுக்காக சில பெண்கள் படாதவோட விட்டாங்க. அவங்க பண்ண அவங்க அனுபவிச்ச சிக்கலவதைகள் தான் வரலாறு எடுத்து படிச்சா தெரியும். இப்ப நம்மளுடைய மரபு என்ன, மருத்துவ மரபு. இப்போ ஒரு சடங்கு பண்ணது கூட ஒரு குழந்தை வயசுக்கு வந்த உடனே குச்சி கட்டி சடங்கு பண்ணது கூட எடுக்காது அப்படின்னா இதெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. யூட்ரஸ் ஸ்ட்ரென்தா வச்சுக்கணும், சுத்தமா வச்சுக்கணும், இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. குழந்தைங்களுக்கு இந்த சொல்லி கொடுத்த மரபெல்லாம் மாறி போனதுனால காணாமல் போனதுனால வெறும் உச்சிக்கட்டதெல்லாம் வந்து வெறும் சடங்கு வாழ்வியெல்லாம் நாங்கள் உணராங்க. சடங்குகளை எல்லாம் வாழ்வியெல்லாம் உணரணும், ஆனால் வாழ்வியெல்லாம் நாங்கள் உணரல. அப்படி உணராததுனால இன்னைக்கு நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா கேள்விப்பட்டிருக்கீங்க, எங்கே பார்த்தாலும் கற்பப்பை வாங்கி புற்றுநோய், மார்பக புற்றுநோய் அப்படின்னு ரொம்ப ஒரு கொடூரமான விஷயங்கள்லாம் நம்ம படிக்க படிக்கல. எனக்கு சொல்றத கேட்க கேட்கவே பயந்து பயந்தே போய் குழந்தைங்கலாம் வந்து அப்படியே உக்கி போயிருது. ஆனா இந்த மருத்துவ அறிவை குழந்தைங்களுக்கு எப்படி கொடுத்தாங்க, ஒரு விழாவாக்கி குழந்தைக்கு பயப்படக்கூடாது அப்படின்னு கொடுத்த மரபு நம்மளுடைய மரபு. இதே மாதிரி பொண்ணுங்க வயசு வந்துச்சுன்னா இந்த மாதிரி பண்ணாங்க, தாய்மாம வந்தா குச்சி கட்டலாம் அந்த மாதிரி பண்ணலாம். பசங்க வயசு வந்துட்டா எங்கேயாலும் போய் படி மாப்பிள்ளை வயசு வந்துடுறாங்க உட்கார மாப்பிள்ள அவனை சடங்கு அனுமையில் அப்படின்னு என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அழுத்து சொல்லிடுவாங்க. அதனால பசங்களுக்கு அப்படிங்கிறது வேற ஒரு முறையா இருந்தது. ஊருக்கு ஒரு குஸ்தி வாத்தியார் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார், குஸ்தி கொட்டவே அப்படின்னு இருப்பார். ஒவ்வொரு ஊர்லயும் இருக்கிறது குஸ்தி கொட்டவே, குஸ்தி வாத்தியார் இருப்பார். அந்த குஸ்தி வாத்தியார் தான் பசங்களுக்கு இது ரீதியா உள்ள அறிவை கூற கொடுத்தது. என்ன ஒரு அறிவு குரான் கொடுத்தது அப்படின்னா பிறப்புறுப்புனா என்ன, அவனுக்கு யார போய் கேட்கறதுனே தெரியாது. இப்படி இருக்கிறா மாப்ப அப்படின்னு தன்னுடைய வயது ஒத்து ஒரு பையன் போய் கேட்டாக்கான். அவன் எனக்கு முன்னால இவங்க என்ன தெரியல அப்படின்னு சொல்றான். இப்ப யார போய் கேட்கறதுன்னு தெரியும், அம்மா அம்மா கேட்க தெரியாது, அப்பா கேட்க தெரியாது, யாரையும் கேட்க தெரியாது. அதனாலதான் வந்து குஸ்தி கொட்டவை அப்படின்னு ஒண்ணும், குஸ்தி வாத்தியார் அப்படின்னு ஒண்ணும் இருப்பாரு. அவர் தான் வீர விளையாட்டுகளை எல்லாம் சொல்லிக் கொடுக்குறாரு. சரம் பிடிக்கிறது, சுருள் வீசுறது, சுருள் வீசுறதுனால ஒரு மிகப்பெரிய அளவுல வீரம் இருக்குது. உடம்பு பூரா சந்தனத்தை பூசிட்டு சுருள் வீசலாம். சுருள் வீசி அந்த சுருள் மூணு சுருள் இப்படி வரும், வீசி உடம்புல சந்தனத்தை பூரா அழிச்சு எடுப்பாங்க. இந்திய உடம்புல ஒரு சந்தனத்தை பூரா இந்த சுருள் அழிச்சு எடுக்கும். அவ்வளவு வீரமா சுருள் வீசினாங்க.
நானே பார்த்துக்கிறேன், சந்தனம் அழிக்கிற சுருள் வீசக்கூடிய வேர்னு நானே பார்த்துக்கிறேன். இப்ப சிலம்பரை பார்த்துருப்பீங்க, பொட்டு வைக்கிறது சிலம்பரை, சிலம்பரை வந்து பொட்டு வைக்கிறது தான் வந்து மிக உச்சம், நெத்தில பொட்டு வைக்கிறது. அதாவது எதிராளிக்கு நெத்தில அந்த சிலம்பனுடைய கம்பனுடைய நுனியில பொட்டு எடுத்து, சந்தன பொட்டு எடுத்து கொண்டு போய் சிலம்பழிச்சு எதிராளியினுடைய நெத்தில எடுக்கிறது. அதே மாதிரி சுருள் வீசுறதுல சந்தனம் அழிக்கிறது அப்படிங்கறதான் சுருள் வீசுறது வீசுறதுல உச்சம். அப்படின்னா வீரத்தை சொல்லி கொடுத்தவரு அந்த குஸ்திவாதி. அந்த குஸ்திவாதியா தான் இந்த மறைவான இந்த விஷயங்கள் பூரா அழிச்சு. இதெல்லாம் எப்படி இருக்கு, ஸ்ட்ரென்த் படுத்துறதுக்கு என்ன பண்ணணும்? இப்ப சுண்ணத்து அப்படின்னு இஸ்லாமிய நெறியில ஒண்ணு சொல்லி இருக்கிறாங்க. அதுக்கு மாற்றா தமிழ் மண்ணில் நம்ம சைவ மரபுல, நம்ம தமிழ் மரபுல என்ன இருக்கு, இது எல்லாம் சொன்னது வந்து இந்த குஸ்திவாதியனுடைய வேலை. நம்மளுடைய போதை மரபு சொல்ல, போதை அனுபவிக்கணும்னு ஆசையா இருக்கு இல்லையா? அப்படின்னா போதைனா இப்படிதான, இதுதான சாராயம், சாராயம் இப்படி வரக்கூடியதுதான் சாராயம் அப்படின்னு சொல்லி இந்த சாராயத்தை நன்மை கருதும் விதமா ஒரு சாராயத்தை செஞ்சு கொடுக்கிற செய்யக்கூடிய அறிவை ஏற்படுத்தியது அந்த குஸ்திவாதியரோட வேலை. கல்வி இறக்கி குடிக்க குடிக்கணும்டா ஒத்தப்படம் வர கல் அப்படின்னா இது இவ்வளவு நல்லது. நம்மளுக்கு ஒரு தனி போதை மரபே இருந்ததுங்க, மிகப்பெரிய போதை மரம். முன்னாடி எல்லாம் வந்து வீட்டுல கழிப்பணம் இருக்கும், மதுக்குடம் எடுத்து போறதுன்னு ஒரு தனி சடங்குறையே இருக்கு. நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் மதுக்குடம் எடுக்கும் விழா அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. வீட்டுல இருக்கும் சாராய பானை கல் பானை வீட்டுல இருக்கும், தன்னுடைய மகனுக்கு தன்னுடைய பேரனுக்கு சாராய வீட்டுல காய்ச்சி கொடுத்தாங்க. கிடையாது கல் இறக்கி வீட்டுல பானை வச்சிருந்தாங்க. அது வரைக்கும் நம்மளுடைய போதை மரபெல்லாம் மிக மிக ஆரோக்கியமாக இருந்தது, உணவா இருந்தது. கல் குடிச்சு சாப்பிடாமதான் ஒன்றும் கெட்டு போகாது, உடம்புக்கு நல்லதுதான். தாராளமா கல் குடிச்சு கல் குடிக்கலாம். குட்டி குழந்தைக்கு கூட கல் குடிப்பாங்க, கல் குடிப்பாங்க. அஞ்சாம் கிளாஸ் படிக்கையில கூட்டிக்கொண்டு கல் கூட்டி விட்ட மாமனையெல்லாம் பார்த்துருக்கேன். தன்னுடைய மருமன் இருக்கு, அஞ்சாம் கிளாஸ் படிக்கிற மருமனை கூட்டிட்டு போய் கல் எடுத்து இது சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்த எத்தனையோ பேரை நானே பார்த்துருக்கிறேன். இப்ப கல் அப்படிங்கிறது கல் அமுதம், கல் வந்து கழித்து இருப்பது எங்கள் தமிழ் மரபு அப்படின்னு மாதத்திய சமூகம், நம்மளுடைய சமூகம், நம்மளுடைய இந்த ஆரோக்கியமான போதை மரபு எல்லாத்தையும் தொலைச்சு, எல்லாத்தையும் கால் பண்ணி தொலைச்சு இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, எனக்கு ஏதாவது ஒரு போல ஒரு வாழ்க்கையில் கஷ்டங்களுக்காக ஒரு மாற்று தேவையா இருக்கு. அந்த மாற்று தேவை அப்படின்னு சொல்லி அறிஞ்சு எங்க போய் நிக்கிறான், டாஸ்மாக போய் நிக்கிறான். அங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அது வந்து கீழி சாராய், கெடுதலான சாராய். இப்ப கல்லு பானை அப்படின்னு வீட்டுல கல்லு பானை சாராய பானை வீட்டுல வச்சிருந்த மரபை நாம காலி பண்ணதனுடைய விளைவா இன்னைக்கு மிகப்பெரிய குடிகார சமூகமா உலக அளவுல தலை குஞ்சு நிற்கிறோம். நாங்க நம்மளுடைய மரபை, இந்த போதை மரபை மட்டுமே காப்பாத்தி வச்சிருந்தோம். வச்சிருந்தோம்னா மதிப்புடம்னா என்ன, கல்வானா என்ன, கல்வினா என்ன, இதெல்லாம் காப்பாத்தி வச்சிருந்தோம் அப்படின்னா இன்னைக்கு நாம இப்படி தலை குஞ்சு நிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதான்டா எங்க மரபு, இதை குடிச்சா எதுவுமே ஆகாதுடா, நல்லதுதான்டா இது. கம்பந்தண்ணின்னு உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கலாம், அந்த கொங்குல வந்து பெரியவங்க எல்லாம் சொன்னா தெரியும் கம்மந்தண்ணி குடிக்கிறது அப்படின்னு. கம்மந்தண்ணி குடிச்சா போதை வரும், கம்மந்தண்ணி குடிச்சா சாப்பிட வேண்டிய அவசியமே இல்லை, கம்மந்தண்ணியவே சாப்பாடா பயன்படுத்தலாம். இவ்வளவு தண்ணி அடிச்சு தண்ணி அடிச்சு என்ன ஆகுது, எரிசார் ஆகி குடிச்சு குடிச்சு சாப்பிடாம போதையாகி மட்டையாகி வந்து குடிக்கவே தெரியல. கிருக்கு மக்கள் தின்றது அங்கே எங்க பார்த்தாலும் மட்டையாக பார்த்தாமல் போனா அப்படின்னா எங்கே சென்னை போனா அப்படித்தான், இங்க பார்த்தாலும் இப்படி மட்டையாக இருக்கிறான். உடம்பு கெட்டு போய் தன்னுடைய குடும்பத்தை கெடுத்து இப்படி இருந்ததாக நம்ம சமூகம் தன்னுடைய குடும்பத்தோட உட்கார்ந்து கழுந்து கழித்து இருந்த மரபு நம்மளுடைய மரபு. இந்த குஸ்தி கொட்டையெல்லாம் காணாம போச்சு, குஸ்தி கொட்டையெல்லாம் எங்க போச்சுன்னு தெரியல. குஸ்தி கொட்டையெல்லாம் அது அப்படியே போயிட்டாரு. இன்னைக்கு என்ன ஆச்சு அப்படின்னா தெருவுக்கு தெரு ஜிம்மு. இந்த குஸ்தி கொட்டை மரபை நம்மளுடைய மரபை காலி பண்ணத்தினுடைய விளைவு தெருக்கு தெரு ஜிம் வந்துச்சு. இந்த ஜிம்மு என்ன பண்ணுது அப்படின்னா பசங்களை பூரா
ரோபாவா மாத்துறது. டேய் கபிலேசா அப்படின்னு சொன்னா அவன் இப்படி திரும்ப மாட்டான், இப்படியே இருக்குவான். நீ பாத்துருக்கீங்க, ஒரு இறுக்கமான ஒரு உடம்பு, இறுக்கமான ஒரு மனசு, உடற்பயிற்சிங்கிற பேர்ல கொஞ்ச நாளையே வந்து அவனுக்கு வந்து ஒரு விட்டுட்டான் அப்படின்னா, ஜிம்மு போறத விட்டுட்டான் அப்படின்னா ஒரு வயோதிக தோற்றம் இப்படிலாம் மாறிப்போச்சு. இல்ல அதே மாதிரி இந்த குழந்தைங்களுக்கு, இந்த வயசுல இந்த குழந்தைங்களுக்கு வலுப்படுத்துற மரபணம் மாறிப்போச்சு. பூரா உச்சி கட்டணுங்கிற பேர்ல சடங்கெல்லாம் பத்திரம் பண்ணி ஒரு ரூம்ல அழைச்சு வச்சு வீடியோ கேம்ஸ் விளையாடுறாங்க. இது இல்ல நம்ம மரபு. குழந்தைங்களுக்கு பயப்படாம விழா எடுத்து பாலியல் கல்வியை சொல்லி கொடுத்த மரபு நம்மளுடைய மரபு. விழா எடுத்து பாலியல் கல்வியை சொல்லி கொடுத்த மரபு, பயப்படவே கூடாது அப்படின்னு. இதெல்லாம் மூட நம்பிக்கையா? கிடையாது. எங்க நம்ம போட்ட விட்டோம் அப்படின்னா, இந்த சடங்கு முறைகளில் இருக்கக்கூடிய வாழ்வியலை நாம் கத்துக்கிறத மறந்துட்டோம். சடங்கு முறையில என்ன வாழ்வியல் இருக்கு அப்படிங்கிற கத்துக்கிற மறந்ததனுடைய விளைவு இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கோம், இஸ் பேபி இஸ் டயபெட்டிக் பேபி அப்படின்னு சொல்லி நம்மளுடைய குழந்தைகளை மாத்திட்டு இருக்கோம். நான் பேசிட்டு இருக்கிற விஷயம் சாதாரண விஷயம் கிடையாது, தலைமுறை போற விஷயம். ஏன்னா தமிழன் வந்து தலை போற விஷயம்னா கூட பயப்பட மாட்டான், நெஞ்சு நிமித்தி வீரன் காட்டி உயிர் திறப்பான். ஜல்லிக்கட்டு போனீங்கன்னா தெரியும், தலை போற விஷயம்னாலும் அச்சப்பட்டு இருந்தவன் தமிழன் கிடையாது. அஞ்சு வகை ஆளுன்றும் இல்லை, அஞ்சு வருவதும் இல்லை அப்படின்னு மிக வீரத்தோட நாம் ஆக்கும் குடியல்லோம், நம்மளே எஞ்சோம் அப்படின்னு அப்புறம் சொன்னார். அப்படி வந்த ஒரு வீர பரம்பரை தலைவர விஷயத்து கூட நாம் கலங்கி நின்றது கிடையாது. ஆனா நான் பேசிட்டு இருக்கிறது தலைமுறை போற விஷயம். நம்மளுடைய குழந்தைகள் ஆரோக்கியம் கெட்டு போகுது, அடுத்த தலைமுறை போயிடும். நம்ம இன்னமும் நம்ம முடிச்சுக்கிறது அப்படின்னா நம்மளுடைய தலைமுறைகளையும் நாம் இழந்துருவோம். தலைமுறைகளை இழக்காம இருக்கணும் அப்படின்னா நம்ம பெரியவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத நாம வந்து கொஞ்சம் முடிச்சு பார்க்கணும். கிருமி அப்படின்னா என்ன, கிருமினா என்ன அப்படிங்கிறத நம்ம பெரியவங்க என்ன சொன்னாங்களோ அதெல்லாம் நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்க மறந்துட்டோம். சைவம் சாதனம் செய்யணும். கிருமியை வச்சு பெரிய பயன்படுத்த நடந்துட்டு இருக்கு. டூத்பேஸ்ட் விளம்பரத்துல எல்லாம் பார்த்துருக்கீங்க, சோப்பு விளம்பரத்துல எல்லாம் பார்த்துருக்கீங்க, 100% கிருமியை கொள்கிறது அப்படின்னு அப்படியே வட்டமா போட்டுட்டேன்னு அறிவாங்க. 100% கிருமியை கொண்டுட்டா உடம்புல என்ன ஆகும், நாம செத்து போயிடுவோம். என்ன இந்த உடம்பே வந்து கிருமிகளால் ஆனது. மணிவாசகர் திருவாசகத்தை பதிவு பண்ணியிருப்பாரு, குழந்தோட பொறுத்தருக்கும் புழு அழுக்கு மூடி அப்படின்னு மணிவாசகர் பதிவு பண்ணியிருப்பாரு. இந்த உடம்பே வந்து கிருமிகளால் ஆனதுதான். 100% கிருமியை கொள்ளக்கூடிய ஒரு பொருளை நீ உபயோகப்படுத்தி உபயோகப்படுத்தினீங்கன்னா நீ சீக்கிரமா செத்து போயிடுவே. இதுதான் சைவம் சொல்லக்கூடிய அறிவு. அது இவன் வந்து 100% கிருமியை கொள்கிறது அப்படின்னு வழங்கப்படுறாங்க. 100% கிருமியை கொள்கிறது அப்படின்னு ஒரு அட்டம் போட்டு காமிச்சுட்டு ஏதாவது ஒரு இடத்துல ஒரே ஒரு துடுமத்தில் நெஞ்சிட்டு இருக்கும். வார்த்தை ஒன்னா இருக்கு, காட்சி ஒன்னா இருக்கு. இதான் நம்மளை ஏமாத்தக்கூடிய நுட்பம். இந்த கிருமி கிருமி இங்க பார்த்தாலும் மலையில காய்ச்சல், தைவாயில காய்ச்சல். இன்னைக்கு ரீசெண்டா வந்து ஜிகா வைரஸ் பசங்க பயப்படுறாங்க, என்னென்ன சொல்றாங்க, ஏதாவது சொல்றாங்க அப்படின்னு. இதெல்லாம் பேர் வச்சதுதான், உங்க பேர் வச்சது திடீர்னு இதெல்லாம் மீறி எங்கேயாவது ஒரு மர்ம காய்ச்சல் ரெண்டு பேர் காலையிட்டாங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு செய்திகள். அது என்ன மர்ம காய்ச்சல் அப்படின்னா, இவங்க பேர் வைக்காத காய்ச்சல் என்னன்னு கண்டுபிடிக்க முடியல. எத்தனையோ கிருமிகள் வந்துட்டுதான் இருக்கு உடம்புல, உடம்பு நோக்கி போகிறதுதான் செய்யும். இத்தனை கிருமிகளையும் எதிர்த்து போராடக்கூடிய நோய் எதிர்ப்பு ஆற்றலை உடம்பு கொடுக்கணும். நோய் எதிர்ப்பு ஆற்றல் ஒரே ஒரே நோய் ஒரே வைரஸ் தான், வைரஸ் வச்சிருந்தான் கொண்டாடி செத்துக்கிறது பூஜை வளர்ச்சிருந்தான் எப்படி. ஏன்னா நோய் எதிர்ப்பு ஆற்றல் அவன் கிடந்தது, நோய் எதிர்ப்பு ஆற்றலை மேம்படுத்திருக்கேன். இப்படி நோய் எதிர்ப்பு ஆற்றலை மேம்படுத்துறதுக்காக நம்மளுடைய சடங்கு முறைகளை பகுத்து வச்சாங்க. ஆவினு கருங்கலம் அரண் அஞ்சு ஆடுகள் அப்படின்னு அப்துல் கலாம் சொல்லியிருப்பார்.
தேவரத்தில் ஆவியில் கருங்களும் மரணஞ்சாடுகள். ஆனா பசு பசுடைய செயல் இறைவனுக்கான செயல் என்ன அப்படின்னா அதான் அருகலம். இறைவனுக்கான செயல் எதுவோ அதான் அருகலம். பசுவிற்கான இறைவனுக்கான செயல் என்ன அப்படின்னா அஞ்சு பொருள்களை கொடுக்குது இறைவனை ஈராட்டுவதற்காக. ஆவியிலுக்கு அருங்கலம் அதன் அஞ்சு ஆடுகள். அஞ்சு பொருள் என்னென்ன உங்களுக்கு தெரியும்? பஞ்சகவியம் நீங்க சொல்லியிருக்கீங்க. பஞ்சகவியம் சொன்னாதான் தெரியும். பஞ்சகவியத்தினால இறைவனை நீராட்டி அந்த நீராட்டிய பஞ்சகவியத்தை எடுத்து பிரசாதமா உலகையில தாங்கி அருந்துவாங்க. அருந்து தலையில வச்சுக்குவாங்க. இவருக்கு பசங்கள்கிட்ட சொல்ல கொடுங்க ஐயன் இது ஆயில அப்படின்னா இது ஆயில் கிடையாது. இதுதான் தடுப்பூசி. நோய் தடுப்பூசி இதுதான். உள்ள போது கிருமி அதுக்கு என்ன உடம்பு போராடுது, போராடி அதுக்கான எதிர்ப்பாடலை உடம்பு தன்னை தானே உருவாக்கு. இது பேர் தான் தடுப்பூசி. இவங்க சொல்லக்கூடிய தடுப்பூசிங்கிற பேர்ல இப்ப இவங்க வேற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா ஆண்டாங்க என் பாட்டை எதுதான் செஞ்சுட்டு இருந்தா இது ஆதியாயின்னு என் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்து நீ ஒரு கெமிக்கலோட எடுத்தையாவது உள்ள கொண்டு போய் சிறுத்தையே அப்படின்னு நாம யாரும் கேட்கல. நம்மளுடைய மரபு என்ன, நம்மளுடைய மரபு என்ன சொல்லி கொடுத்தது அப்படிங்கிறத நாம உள்வாங்கி வச்சிருக்கணும். உலக குழந்தை கண்டு முத முதல் கண்டுபிடிச்சு கழுவியோ இது என்னைக்கு நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாலும் அன்னைக்கே சொல்லியிருக்கணும். அவன்கிட்ட என்ன சொல்லியிருக்கணும்? சுழன்றும் ஏ பின்னது உலகம் அப்படின்னு முதல் முதல் உலகம் உள்ளே கண்டுபிடிச்சது ஏன் பாட்டேன் திருவள்ளுவர் ஏன் நம்ம சொல்லியிருக்கணும். பூமியை சொல்லையே சொல்லியிருப்பான். நம்மளுடைய மரபுலையே அப்பிலிருந்து சொல்லையா சொல்லி வச்சிருப்பாங்க. பூமியை சொல்லையே பூமினா பூமியும் சொல்ல மாட்டான் பூகோளம் அப்படின்னு சொல்லுவோம். தெளிவுறீங்களா? அப்ப உலக உருண்டை முதல் முதல்ல கண்டுபிடிச்சது யாரு? நம்ம பாட்டேன் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரன். இதை நாம எதிர்த்து கேள்வி கேட்கவே இல்லை. கேள்வி கேட்காம இருக்கு இருக்கு இருக்க நாமள குட்டி 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 நீ ஒண்ணும் தெரியாதவன் முட்டாள். உலகம் சொல்லுது நீ ஒண்ணும் தெரியாதவன் முட்டாள். மூட நம்பிக்கையில முடங்கி போயிருக்க அப்படி சொல்லி சொல்லி நம்மள அறிவு கட்டத்தனமா மாத்திடுச்சு. நம்மள அறிவு கட்டவர்கள் கிடையாது. அறிவு மிகப்பெரிய அளவு மேம்பட்டவங்க. அணுவை ஆக்கவோ அழிக்கவோ பிளக்கவோ முடியாது அப்படின்னு விஞ்ஞானிகளால் நம்பப்பட்ட காலத்துல அணுவை துளைத்தே கடலை புகட்டி குருகத் தரித்த குரல் அப்படின்னு பதிவு பண்ணாங்க ஒரு பெண் பைத்ராட்டி. அவங்க தோட்டத்துலதான் பாட்டி உண்மையிலேயே அவங்க வந்து எங்கு அதனால பச்சைமை தெரியும். அணுவை பிளக்க முடியும் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்கிறாங்க. ஒரு பெண்ணினுடைய சிந்தனை எதுவரைக்கும் போயிருப்பாங்க அந்த காலத்துல. இப்ப எவ்வளவு பெரிய சிந்தனைக்கு சொந்தக்காரர்கள் போட்டி பார்க்கலாம். சிந்தனை போட்டி அபை பிராட்டியினுடைய சகோதரர் தான் இடைக்காரர். அவர் சொல்றார் திருவள்ளுவர் கழுவி துளைத்து கடலை புகட்டி குருக தெளித்த குரல் அப்படின்னு அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த அம்மா சொல்றது. தன்னுடைய சகோதரன் சொன்னதுக்கு எதிர்குரலா பார்த்து அணுவை துளைத்தே கடலை புகட்டி குரல் தெரித்த குரல் அப்படின்னு எவ்வளவு பெரிய சிந்தனை உயர்வா பெண்கள் இருந்தாங்க. நேற்றுதான் ஒரு பொண்ணு கழிச்சு இந்த சித்திரங்கள்ல ஆண்கள் ஆண்கள் தான் இருக்காங்க பெண்களே இல்லையா அப்படின்னு. பெண்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க சித்திரங்கள்ல. என்ன சொல்ல போனா ஆண்களினுடைய தியாகத்தை விட பெண்களினுடைய தியாகம் மிக மிக உன்னதமானது. ஏன்னா இளையான்குடி மாறநாயனாரை பத்தி படிச்சோம் அப்படின்னா அவரினுடைய விருந்தோம்பலை பத்தி நம்ம படிச்சோம் அப்படின்னா அவருடைய விருந்தோம்பலுக்காக தான் இறைவன் வந்து ஆட்கொள்றாரு. இளையான்குடி மாறநாயன் மாறநாயனா விருந்தோம்பி அதன் மூலமாக இறைவனை அடைந்தவர். அவருடைய அந்த பக்திக்கு அந்த சேவைக்கு நிகழ என்ன இருந்தது? யார் இருந்தா கூட கூட துணையா யார் இருந்தான்னா இளையான்குடி மாறநாயனாரினுடைய மணி. அவங்க தன்னுடைய பெயரை முன்னிறுத்தும் பின்னாடி தன்னுடைய பெயரை கூட மறைத்து கொண்ட மிகப்பெரிய அறிவாளிகள் மிகப்பெரிய ஞானவான்கள் பெண்கள் இருந்தாங்க. பெண்கள் இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் பேரை பேரை முன்னிறுத்திய அவை பிராட்டி மாதிரி பெயரை முன்னிறுத்திய பெரியவங்க நிறைய பேர் இருந்தாங்க.
வரவில்லா நாம வரச்சோம். அணுவை துளைக்க முடியும் அப்படின்னு மிக ஆழமா பதிவு பண்ண சமூகம் நம்மளுடைய தமிழ் சமூகம். ஆறாம் நூற்றாண்டுல மதுரையில ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஒரு சின்ன பையன், அவர் பேரு திருஞான சம்பந்தர். அவர் வர்றார் திருநீலகண்டத்து யாழ்ப்பாணர் அப்படிங்கிற ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர். கோயில் வாசல்ல நிற்கிறார். கோயிலுக்குள்ள இருந்த இந்த திருஞான சம்பந்தர் வெளியில வந்து திருநீலகண்டத்து யாழ்ப்பாணர் அப்படிங்கிற ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவரை உள்ள கூட்டிட்டு போய் ஆழவாய்க்குள்ள கூட்டிட்டு போய் சொப்பநாத பெருமான தரிசனம் பண்ண வைக்கிறார். ஜாதி எல்லாம் ஒண்ணு இல்லை அப்படின்னு ஆழமா தன்னுடைய செயல் மூலமாகவும் தன்னுடைய சொல் மூலமாகவும் தன்னுடைய பாடல்கள் மூலமாகவும் பதிவு பண்ணவர் திருஞான சம்பந்தர். அதே மாதிரியான சம்பவம் பிற்காலத்துல இப்ப நடக்குது. பெரியார் காலத்துல பெரியார் ஐயா வைக்கம் போராட்டம் அப்படின்னு நடத்துறாரு. அங்க என்ன நடத்துறாரு, அதே தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்களை கோயிலுக்குள்ள கூட்டிட்டு போக முயற்சி பண்றாரு. அப்ப அதை தடுக்கிறாங்க, போராட்டம் ஆகுது. அதோட கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்ப பெரியாரும் திருஞான சம்பந்தரும் செஞ்ச செயல்கள் ஒன்றுதான். என்ன ஒரே வித்தியாசம் என்ன அப்படின்னா, அவர் திருநீர் ருத்ராட்சம் போட்டுட்டு செஞ்சாரு. இவர் திருநீர் ருத்ராட்ச சின்னம் இல்லாத சைவ நெறியாளர் பெரியார். சைவ சின்னங்கள் இல்ல, ஆனா சைவ நெறியினுடைய பண்புகள் இருந்தது பெரியார். வீரன் காட்ட வேண்டிய இடத்துல வீரன் காட்டுறாரு, அன்பு காட்ட வேண்டிய இடத்துல அன்பு காட்டுறாரு. இதைத்தான் நம்ம பெரியவங்க பண்ணாங்க. திருஞான சம்பந்தரும் அப்பரும் மாணிக்கவாசகரும் இதைத்தான் பண்ணாங்க. வீரம் காட்ட வேண்டிய இடத்துல வீரம் காட்டினாங்க, அன்பு காட்ட வேண்டிய இடத்துல அன்பு காட்டினாங்க. ரெண்டு பேர் தான் சைவ நெறியாளர். சின்னங்கள் இருந்தா எடுத்து சைவம் எந்த சின்னத்தையும் திணிக்கிறது இல்லை. உத்தராட்சத்தை திருநீரையே திணிக்கிறது. அந்த காலத்திலேயே சாணிக்கிய நாயகர் ஒருத்தர் இருந்தார். அவர் உத்தராட்ச திருநீர்லாம் இல்லாத இல்லாத சின்னங்கள் இல்லாத பண்புகளால் மட்டுமே இறைவனுடைய அடியானாக வாழ்ந்தவர் சாளுக்கிய நாயனார். சைவம் அழகா சொல்றது, சைவம் சமண இலக்கியமான மணிமேகலையில சைவம் பத்தி ஒரு கேள்வி இருந்தவர் சொல்லுவா, கேட்பா மணிமேகலை கேட்பா, சைவ நெறியான சொல்றீங்களா, உன்னுடைய இறைவன் யார் சொல்லு அப்படின்னு. என்னுடைய இறைவன் பஞ்சபூதம், இது சுடர், இயமான், இந்த மாதிரியான எட்டு வடிவங்கள் இருக்கக்கூடியவன் தான் இறைவன் அப்படின்னு சைவ நெறியாளர் பதிவு சொல்லுவோம். இந்த எட்டு வடிவம் என்ன, பஞ்சபோதங்கள் என்ன, பஞ்சபோதம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். இரு சுடர்னா என்ன, சூரியன் சந்திர, இயமானம்னா என்ன, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா ஆன்மா. இந்த எட்டு வடிவம் தான் இறைவன், இந்த எட்டு வடிவம் தான் இயற்கை. இப்ப எது ஏ இறைவன் அப்படின்னு சைவம் பதிவு பண்ணுது அப்படின்னா, இயற்கை தான் இறைவன் அப்படின்னு ஆழமா பதிவு பண்ணுது. இயற்கைக்கு துரோகம் செய்யக்கூடிய எல்லாம் சிவ துரோகம், இயற்கைக்கு நன்மை செய்யக்கூடிய எல்லாம் சிவ வழிபாடு. சைவம் வந்து மிக ஆழமா இயற்கையோட இயங்கு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை, ஒரு வாழ்க்கை முறையை நம்மளுக்கு கற்றுக் கொடுத்தது. கற்றுக் கொடுத்த மரபை நாம மீறிட்டோம், மறந்துட்டோம், என்ன வச்சுக்கலாம். அப்படி மறந்து போனதுக்கு ஒரு மிகப்பெரிய தண்டனை தான் நிறைய பேர் செத்து போயிருக்கிறாங்க. தமிழ பாடல்கள்லாம் இருக்கும் இல்லையா, தமிழை பாடுவதே வந்து ஒரு மிகப்பெரிய மருத்துவம். ஆசிரியப்பா அவங்களுக்கு பாடலாம் தெரியுமா, ஆசிரியப்பா வெண்பா பெருத்தப்பா பொருப்பா கலிப்பா அஞ்சிப்பா மாதிரிலாம் நிறைய பாக்கிறோம். அரிசி விருத்தம் எரிசி விருத்தம் இந்த மாதிரி நிறைய இருக்கும். இல்ல என்ன அப்படின்னா, இதெல்லாம் மருத்துவம், இதெல்லாம் பாடுறதுனால மருத்துவம். திருக்குறள் அடிப்படையா வச்சு சகோதர சகோதரிகளுக்குள்ள ஒரு போட்டி ஒன்று நடந்தது இல்லையா, அணுவை குறைந்து கடலை போட்டி குரல் கழித்த குரல் அப்படின்னு.
தன்னுடைய சகோதரன் கழுவை துளைத்து அப்படின்னு சொன்னதை மாற்றி அணுவை துளைத்துன்னு அதை காட்டி பாடிச்சு, அதுக்கு முன்னாடி இடைக்காலர் பாடினா வந்து ஒளி ஒன்றா வெண்பா அப்படின்னு ஒன்று பாடியிருப்பார். அந்த ஒளி ஒன்றா வெண்பா அப்படிங்கிறது ஆஸ்துமாவுக்கான மருந்து. ஒளி ஒன்றா வெண்பாவ அந்த வெண்பாவுக்கான சிப்பலோசையோட சொல்ல 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 ஆஸ்துமா சரியாயிடும், வாய்ப்பு சொல்ல சொல்ல சொல்ல. இதேதான் பதியுங்கள் எல்லாம் திருவாசகத்துல எல்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் உங்களுக்கு, விருத்தப்பாடா இருக்கும் வெண்பாவா இருக்கும், அந்த முறைகளோட இருக்கும். இதையெல்லாம் பாட 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 பாடணும்னாலே நம்மளுடைய நோய் வந்து சரியாயிடும். தமிழ் வந்து ஒரு மிகச்சிறந்த மருத்துவம், சைவம் அப்படின்னா ஒரு மிகச்சிறந்த வாழ்வியல். தமிழும் இறைவனும் ஒன்று, நான் சொல்லுவேன் அன்பும் சிவமும் இரண்டர் அறிவிலார் அப்படின்னு திருமலரைய சொல்லியிருப்பாரு, தமிழும் சிவமும் இரண்டர் அறிவிலார் அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்ப நாம இந்த சடங்கு முறைகள் எல்லாம் மருத்துவமாக உணரக்கூடிய தருணம் இது. வழிபாட்டு கோயில குளிச்சுட்டு போகணும், இந்த மாதிரிலாம் வழிபாட்டு முறைகள் உண்டு. இப்ப மதுரை அழகுக்கு பாத்தீங்க அப்படின்னா சுருட்டி எழுதி போவாங்க, நீர் தண்ணி பிச்சு அடிப்பாங்க, இந்த மாதிரி அந்தந்த கோயிலுக்கான தனித்தனி வழிபாட்டு முறை உண்டு. இப்ப சொக்கநாத பெருமானுக்கு பிடித்த நைவேத்தியம் எது, பிடித்த வந்து திரு அமுது எது அப்படின்னா பிட்டமுது மிளகம் மிளகமுது. இதனால் ஒவ்வொரு இடத்துக்குமான அந்த இடத்துக்கான அமுதம் எது, அந்த இடத்துக்கான தீர்த்தம் எது, அந்த இடத்துக்கான அது எது, இது எது அப்படின்னு வழிபாட்டு ரீதியான ஒரு மரபு உண்டு. அதே மாதிரி காரணம் ரங்கநாதருக்குன்னு ஒரு தனி வழிபாட்டு மரபு உண்டு. இந்த மரபு எப்படி காலி பண்ணாங்க தெரியுமா, இந்த மரபுக்குள்ள மருத்துவம் உண்டு, அந்த பகுதிக்கான மருத்துவம். இந்த மரபை எப்படி காலி பண்ணிட்டாங்க அப்படின்னா பக்தியை சொல்லி காலி பண்ணிட்டாங்க. ஒரு திருப்பதி பக்தர் வந்து காரமட ரங்கநாதருக்கு பக்கத்திலே திருப்பதி பெருமாளுக்கு ஒரு கோயிலை கட்டாரு. கோயிலை கட்டி என்ன பண்ணிட்டாரு, திருப்பதியில என்ன வழிபாடோ அதே மாதிரியான வழிபாடை இங்கே பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப ரங்கநாதரனுடைய மவுசு குறைஞ்சிக்கிட்டே வருது, பக்கத்துல இருந்த திருப்பதி சாமியினுடைய மவுசு கூடிக்கிட்டே வருது. அப்ப திருப்பதியினுடைய வழிபாடு இங்கே வந்துருச்சு, ரங்கநாதனுடைய மருத்துவ வழிபாட்டு முறை காணாம போயிட்டு. இது எல்லாம் எப்படி காணாம போகுது அப்படின்னா நம்மளுடைய சடங்கு முறைகளை வழிபாட்டு முறைகளை மருத்துவமா உணராதனால இது காலியாயிருக்கலாம். இதே மாதிரி காலியாகி போன சடங்கு முறைகள் நிறைய உண்டு. நான் சின்ன வயசுல ஒரு கோயிலுக்கு போயிருக்கேன், ஒரு குலதெய்வ கோயில், அங்கே கூட்டிட்டு போனாங்க. அங்க போனா அந்த கோயிலுடைய மரபு என்ன அப்படின்னா இனிக்கு இனிக்கு பொக்கச்சோறு, நல்ல பழக இனிப்பா இருக்கும் அது பொங்கச்சோறு. அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு இனிக்கு இனிக்கு ரொம்ப கடுமையான காரம், விலங்கு காரம் கடுமையா போட்டு ஒரு பூசணிக்காய் கூட்டு பண்ணுவாங்க, சக்கர பூசணிக்காயும் மிளகு நிறைய சேர்த்து கடுமையான காரத்தோட பண்ணுவாங்க. இந்த இனிப்பு கடுமையான இனிப்பும் கடுமையான காரமும் ஒரே இடத்துல வச்சு சாப்பிடுவாங்க. இது வந்து அந்த கோவிலினுடைய அந்த காலத்துல இருந்த வழிபாட்டு பார்க்கணும். நான் சின்ன வயதா இருக்கேன் அந்த கோயிலுக்கு போய் அதே மாதிரி நான் சாப்பிட்டுக்கிறேன், சாப்பிடும் கூட பார்த்துருக்கிறேன். சமீபத்துல இப்ப அந்த கோயிலுக்கு போயிருந்தேன், போன அந்த கோயில சப்பாத்தி தேய்ச்சிட்டு இருந்தாங்க. டேய் என்ன ஆச்சு மரபெல்லாம் அப்படின்னு கேட்டா, இல்ல அவ்வளவுதான் எல்லாருக்கும் சுகர் வந்துருச்சுல என்ன பண்றது, பேருக்கு பொங்கச்சோறுங்கிறாங்க, பேருக்கு அந்த பூசணிக்காய் போட்டு வைக்கிறாங்க. நம்மளுடைய மரபை எல்லாம் மரபெல்லாம் மருத்துவ மரபு எல்லாம் காலியாக போயிட்டே இருக்கு. இந்த வெள்ளி மோதிரம், தங்க மோதிரம், இந்த நகை கூட எப்படி இருந்தது, நகை அணிகிறது தாமிரபரணி ஆட்டுப்படுகையில ஆட்டு பாசனத்துல வாழக்கூடிய ஒருத்தன் தாமிர அணிவான், வைகை ஆட்டு பாசனத்துல வாழக்கூடிய ஒருத்தன் வெள்ளி அணிவான், காவிரி ஆட்டு பாசனத்துல வாழக்கூடிய ஒருத்தன்
தங்க வடிவம், பொன்னம்பழம், வெள்ளியம்பழம், தாமிர சபை இந்த மாதிரி ஒத்து வச்சிருப்பாங்க. இதுக்குள்ள கூட மருத்துவம் உண்டு. அந்தந்த உறவும் உடம்ப தொட்டிட்டு இருக்கிறதுனால அந்த பகுதியில வரக்கூடிய நோய்கள் இருந்து அவன் மீண்டு வருவான். இதுக்காக அந்த மாதிரியான ஒரு குறியீடுகளா எல்லாமே வந்து இந்த சடங்கு முறைகள் எல்லாமே என்ன அப்படின்னா ஒரு வாழ்க்கைக்கான குறியீடுகளை ஒழிச்சு வச்சிருக்கிறாங்க. அதையெல்லாம் நம்ம பார்க்க மறந்துட்டோம். அப்படிலாம் பார்க்க மறந்ததனுடைய விளைவு தான் இன்னைக்கு நிறைய ரங்கநாதர் வழிபாடு மாதிரி வாழ்ந்துட்டு வரக்கூடிய ரங்கநாதர் மரபு வழிபாடு மாதிரி நிறைய வழிபாடுகள் காண போயிட்டே இருக்கு. பக்திங்கிற பேரையும் பக்கத்துல ஒரு கோயில் கட்டி வேற பெருமாவை கட்டி எங்கே அங்கிட்டு பெருமா இது அந்த நான் வந்து குறை சொல்ல திருப்பதி பெருமாளுக்கான வழிபாடுன்னா திருப்பதி இடத்துல தான், ரங்கநாதர் கோயிலுக்கான வழிபாடு முறையினா ரங்கநாதர் கோயில் தான். அதை வந்து இங்கே திங்க கூடாது, இதை கொண்டு அங்கே திங்க கூடாது. இப்ப தாமரமூச்சி வழிபடக்கூடிய மரபு சிவபெருமான் கோயில இங்கேயுமே கிடையாது. ஆனா உத்தரவாசம் கோயில் வந்து அந்த பகுதியில் வாழக்கூடியவர்களுக்கு என்ன நோய், அந்த அந்த வாழ்க்கை சூழலுக்கு தகுந்த மாதிரியான நோய் எப்படி தோன்றுமோ அதுக்கு மருந்து எது அப்படின்னு பார்த்து அதை இறைவனுக்கான அர்ப்பணமாகக்கூடிய பூவா மறைச்சு வச்சிருக்காங்க. இது பின்னாடி என்னமோ கதை சொல்லிக்கோங்க, கண்டுபிடிச்சிருக்க அப்படின்னு நம்மளை வகுப்பறையில அடைச்சு வச்சு நம்மளோட திணிச்ச ஒரு பொய்ய. இதே மாதிரி உலக அளவுல நம்ம மீது திணிக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய பொய்கள் நிறைய இருக்கு. அந்த பொய்களை எல்லாம் களைந்து நம்மளுடைய மரபை அடிப்படையாக கொண்ட மெய்யை நாம என்னைக்கு முழிச்சு பார்க்கிறோமோ அன்னைக்குதான் நம்ம வந்து ஆரோக்கியமாக வாழ முடியும், ஒரு மிகப்பெரிய ஆரோக்கிய சமூகத்தையும் உருவாக்க முடியும். அப்படி உருவாக்கி காட்டுறதா ஒரு மிகப்பெரிய சவாலா உலக அளவுல நம்மளை நோக்கி இருக்கக்கூடிய ஒரு சவால். இந்த சவாலை ஜெயிச்சிருவோமா? ஜெயிச்சிருவோமா? அப்படி ஜெயிக்கிறதுக்கு நம்மளால முடிஞ்சதை செஞ்சுட்டே இருக்கணும். நம்மளுடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்துட்டே இருக்கணும். சும்மா கிரிக்கெட் மட்டும் விளையாடிட்டே இருந்தா பத்தாது. நம்மளுடைய விளையாடுறப்போ தோண்டி எடுக்கணும். கீங்க விளையாட சொல்லணும், பம்பரம் விளையாட சொல்லணும். விளையாட்டுல மருத்துவத்தை சொன்னான், தண்டனை கூட மருத்துவம் வருது. ஒக்கி போட சொன்னான் தண்டனை, ஒக்கி போன சொன்னது ஒக்கி போட சொன்னதுதான். இப்படிலாம் சொன்னா குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு எவனோ ஒன்னு சொல்றான். வேற என்னமோ யோகா அப்படின்னு சொல்லியிருக்கு, சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு. தண்டனையை கூட மருத்துவமாக சொன்ன ஒரு சமூகம், ஏன்னா பகைகளுக்கு அருவாய் நன்னஞ்சே அப்படின்னு சொன்ன சமூகம் நம்மளுடைய சமூகம். எல்லோரும் இன்புட்டு இருப்பதில்லை என்று யாமந்தரையே பராபரமே அப்படின்னு சொன்ன சமூகம் நம்மளுடைய சமூகம். விளையாட்டுல மருத்துவம், பம்பரம், கிள்ளி, பம்பரம் கிள்ளியும் என்ன மரத்துல செய்வாங்க தெரியுமா? கடம்பு மரம், கடம்பு மரத்தினுடைய அடியில்தான் சொக்கநாத பெருமான் ஆலவாய வைத்திருக்கிறார். சலவரிச்சகம் அந்த மண்ணிற்கான மரம், அந்த கோயில கடம்ப மரம், அது வந்து அந்த மண்ணிற்கான மரம். இந்த மண்ணிற்கான மரம் என்ன அப்படின்னா இது வந்து பூமி வாஸ்து. சலவரிச்சம்னா சும்மா கிடையாது. சலவரிச்சம்னா என்ன? அந்த மரத்தை ஏன் ஆண்டாண்டு காலமா கட்டி காத்துட்டு இருக்காங்க? வழிபாடுதான் கட்டி காத்து இன்னைக்கு நம்ம கொடுத்துட்டு மதுரையினுடைய சலவரிச்சகம் கடம்ப மரணம் அப்படின்னு நம்மளுக்கு காட்டி கொடுக்கிறது வழிபாட்டு முறைகள் தான். ஆண்டாண்டு காலமா பண்ண வழிபாட்டு முறைகள் தான். இது வந்து பூமி வாசனை என்ன அப்படின்னா மதுரையினுடைய நிலத்தடி நீரை நாம தக்க வைக்கணும் அப்படின்னா மதுரையில நிறைய நடக்கூடிய மரங்கள் என்ன அப்படின்னா இந்த கடம்ப மரம். அது வந்து கடம்ப வனமா இருக்கும், மறுபடியும் கடம்ப வனமா மாற்றணும். வீட்டுக்கு வீடு ரெண்டு கடம்ப மரம் நடணும், நட்டு வளர்க்கணும். அப்பதான் மதுரையினுடைய நிலத்தடி நீர் மேல் நோக்கி வரும். மண்ணுக்கான நியதி. இதே மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கான
அந்த மண்ணிற்கான மரம் என்ன அப்படின்னு அங்கே இருக்க சிவாலயத்துல போய் பாத்தீங்கன்னா அது ஒரு மரத்தை சாமி கொடுத்துருப்பான். அந்த மரம் தான் பிரமாணிகள் பாத்தீங்கன்னா இளம் மரம், உத்தரவசம் பாத்தீங்கன்னா இளம் மரம், 2000 வருஷமா ஒரு மரம் இருக்கே இருக்கு உத்தரவசம் அப்படின்னு இளம் மரம். இந்த மாதிரி அந்த மண்ணுக்கான மரம், அந்த மரத்தை நட்டா மட்டும்தான் நாம நிலத்தடி நீரை நம்ம வந்து காப்பாற்றிக்க முடியும். அந்த மரத்தை நம்ம வழிபடணும். வழிபடணும்னா என்ன அப்படின்னா வேற ஒண்ணும் இல்லைங்க, மரத்தை வீட்டு போய் நட்டு வளர்த்து தண்ணி ஊத்தி பாதுகாக்கணும். இதுக்கு பேர் தான் வழிபடுறது. சும்மா வழிபடுறதுன்னா ஒரு சும்மா மணி ஆக்கிட்டு பொங்கச்சோரம் ஆக்கிட்டு போறதுக்கு பேர் வழிபட கிடையாது. அது மட்டும் வழிபட கிடையாது, இதுக்குள்ள உள்ள வாழ்க்கை என்ன அப்படிங்கறத நாம உணர்ந்து செய்யணும். நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். இப்படி நாம் மண்ணுக்கான மரங்களை பூரா மறந்து போனதனுடைய விளைவு இன்னைக்கு ஏதேதோ மரம் வெளிநாட்டுல இருந்து வருது. எல்லா மரத்தையும் வெட்டிட்டு பிளாஸ்டிக் ஒரு மரத்தை வச்சிருக்கேன். நீ எதுக்குடா இப்படி வச்சிருக்கீங்க? பிளாஸ்டிக்ல செடி, குரோட்டன் செடி, நம்மளுடைய செடி இனங்கள், மர இனங்கள் எல்லாத்தையும் அடிச்சுக்கலாம். இந்த பம்பரை செஞ்சு கொடுத்தது இந்த கடம்பு மரத்துல, பிள்ளி செஞ்சு கொடுத்தது கடம்பு மரத்துல. கடம்பு மரத்தினுடைய இயற்கை என்ன அப்படின்னா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா கடம்பு மரம்னா வேற ஒன்றும் இல்லை, நுண்ணா மரம். நுண்ணா சொன்னா கூட புரியாது, சில பேர் நோனி சொன்னாதான் புரியும். நோனி சப்ளிமெண்டரி அப்படின்னு ஒண்ணு உடம்பு திணிச்சிட்டாங்க. நம்மளோட நோக்கி திணிக்கப்பட்ட ஒரு பயோ வெப்பன்ஸ் இந்த நோனி சப்ளிமெண்டரி. நோனி ஜூஸ், நோனி ஜூஸ் இந்த சர்வ ரோகம் நிவாரணி, எல்லா நோயும் போயிடும் அப்படின்னு சொல்லி நோனி ஜூஸ் எடுத்துட்டு இருந்தாங்க இல்லையா, அது அது வந்து ஒரு மிகப்பெரிய உயிர்மை ஆயுதம். இனிமே வந்து துப்பாக்கி வீசியா சண்டை போட மாட்டா, அணுகு வீசியா சண்டை போட மாட்டா, உயிர்மை ஆயுதம். பார்த்தீங்க செடி ஒரு உயிர்மை ஆயுதம், நம்மளுடைய மூலிகை இனங்களை அழிக்க வந்த உயிர்மை ஆயுதம். நம்மளுடைய மருத்துவ அறிவு எல்லாத்தையும் காலிப்படி நம்மளோட நோயாளியாக்க வந்த ஒரு உயிர்மை ஆயுதம் தான் வந்து இந்த நோனி ஜூஸ் அப்படின்னு இருக்கா இல்லையா, அந்த சப்ளிமெண்ட். நோனி அப்படின்னு நுண்ணாதான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, ஆனா அது நம்ம நுண்ணா கிடையாது, அது ஹைபிரிட் பண்ணணும்னா. அது இந்த மண்ணுக்கான நோனி கிடையாது, இங்கே வேற மண்ணில் விளைஞ்ச நுண்ணா மரத்தை, நுண்ணா காயை, நுண்ணா பழத்தை இவங்க எடுத்துட்டு வந்து அதையும் அப்படியே இயற்கையான கனி கிடையாது, ஹைபிரிட் பண்ணி ஹைபிரிட் பண்ணக்கூடிய அந்த நுண்ணா கனியில இருந்தும் நோனி கனியில இருந்தும் அப்படியே சாதம் பிரிஞ்சு கொடுக்கல, அதுல நிறைய பிரசன்டேட்டிவ் அதிக கலந்து நம்மளை நோயாளி ஆக்குறதுக்காக திணிக்கப்பட்ட ஒரு உயிர்மை ஆயுதம் அந்த நுண்ணா ஜூஸ். அது ஒரு பொய், நம்மளுடைய மரபு பூரா நம்மளுடைய சித்தர்கள் ஞானிகள் எல்லாத்தையும் தொடங்கி விட்டு அவனை மரபு பூரா போட்டு வச்சு ஒரு நுண்ணா ஜூஸ் எடுத்துட்டு இருப்பாங்க. நுண்ணாவை நுண்ணா கனியை ஒருபோதும் இறைப்பைக்கு அனுப்பிய மரபு நம்ம மரபு இல்லை. இறைப்பைக்கு அனுப்பக்கூடிய மூலிகை கிடையாது. கனிகள் வந்து நிறைய கனிகள், உணவு கனிகள், காட்டு கனிகள் இருக்கு. நுணாக்கனி அப்படிங்கிறது வந்து காட்டு கனி, காட்டு மொழி, அது நேரடியாக இறைப்பைக்கு நம்ம வந்து அனுப்பக்கூடாது. அந்த நுணா பழத்தை எடுத்து முரசுல தட்டி முரசுல தடவி மாடத்துல இருந்து முரசடிப்பான். வழிபாடு நடக்குதுன்னா அங்கே மக்கள் கூடுவாங்க, அந்த இடத்துல ஒரு மாடத்துல ஏறிட்டு முரசடிச்சாங்கன்னா அந்த நுண்ணா கனி அதில் தடவப்பட்ட அந்த நுண்ணா கனியினுடைய உயிர்மை தன்மை, உயிர் ஆற்றல் காட்டுல பரவும், அதை சுவாசிப்பான். சுவாசிக்கிறதுனால நோய் போகும். காட்டுல உள்ள கிருமி, கெட்ட கிருமிகளை எல்லாம் அந்த நுண்ணா கனியினுடைய நல்ல கிருமிகள் அழிக்கும். இது வந்து காட்டு கனி. அதே மாதிரி கிட்டி விளாண்டா அப்படின்னா நுண்ணா மரத்துல தான் செஞ்சு விடுவான். அந்த கிளி இப்படி அடிச்சு அடிச்சா அப்படின்னா கிளி இப்படி பறந்து போகும் காட்டுல, இப்படி கிளி இப்படி பறந்து போகுதா காட்டுல அந்த மரம் வந்து உரசுறதுனால காட்டுல உள்ள கெட்ட கிருமிகளை எல்லாம் அந்த நுண்ணா மரத்தினுடைய உயிர்மை தன்மை அழிக்கும். பம்பரம் சுத்துவான் நுண்ணா மரத்துல, பம்பரம் சுத்துவான். விளையாட விளையாட்டையே கிட்டி அடிச்சு கிளி அடிக்கணும் அப்படின்னா சில பக்கம் கிள்ளிம்பாங்க, சில பக்கம் கிட்டிம்பாங்க, ராஜபாளையம் பக்கம் கிட்டிம்பாங்க. கிட்டி கிட்டி விளாண்ட கிட்டி அடிச்சு வரலாம் அப்படின்னா அவன் கிட்டிய மட்டும் அடிக்கிற பிளேட் அடிக்கிறான், சிகா வைரஸ் அடிக்கிறான், என்ன என்ன நோய் இருக்கு அத்தனை நோயும் அடிச்சு வளர்க்கான். இப்ப விளையாட்டின் மூலமாகவே நோயை விரட்டிய சமூகம் நம்மளுடைய சமூகம். இப்படி காற்று
குருவியா காட்டுல உள்ள கிருமிகளை எல்லாம் அழிக்கிறதுக்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு மரம் தான் இந்த கடாம மரம், இந்த உண்ணாமரம். இதன் பேர சொல்லியே நம்ம மீது திரிக்கப்பட்ட ஒரு உயிர்மை ஆயுதம் தான் இந்த நோனி ஜூஸ். நாம ரொம்ப ரொம்ப விழிப்போடு இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு. நம்மளுடைய மூலிகை அறிவை பூரா காலி பண்றதுக்காக இதே சர்வரோகணிவாதி இதை சாப்பிட்டா சரியா போகும் அப்படின்னு சொல்லிக்கணும். ஆனால் சர்வரோகணிவாதி கிடையாது, அவனுடைய மரபை நீட்டெடுக்கணும். திரும்ப வந்து சதவீதங்களை பூரா கொண்டாடணும். அந்த மரத்தை நடாத, இந்த மண்ணுக்கான மரம் இல்லவோ அந்த மரத்தை நடு. வழிபாடு என்ன, சொப்பநாத பெருமான் கோயில போய் மதுரை சொப்பநாத பெருமான் அவர் ஆசை ரெண்டு அந்த கடவு மரத்தை வாங்கி, கடவு மர கண்டுகளை வாங்கி அதனுடைய பெருமைகளை சொல்லி அரை மக்கள்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா அதுதான் சொப்பநாத பெருமானுக்கான வழிபாடு. எப்படி வழிபாடு தொண்டு செய்தே படுதான் அப்போதைய அடிகள் தெரியும் உங்களுக்கு. அப்போதைய அடிகள் என்ன பண்ணாரு, வழிபாடு எப்படி பண்ணாரு, குளம் கட்டினாரு, வேற என்ன பண்ணாரு, தண்ணீர் பந்தல் வச்சாரு, மோர் பந்தல் வச்சாரு, சாப்பாடு போட்டாரு, தங்களுக்கு இடம் கொடுத்தாரு. யாரெல்லாம் தமிழ் பதிகங்களை பாடுறாங்களோ அவங்க ராஜையெல்லாம் வந்து வணங்கினாரு, பாடியா 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 அப்படின்னு. இதெல்லாம் அப்போதைக்கு பண்ணாரு, இதுக்கெல்லாம் வழிபாடு. தண்ணீர் பந்தல் வைக்கிறது, நம்மளுடைய நீர் நிலைகளை மேம்படுத்துறது. தமிழ்நாட்டில் புருணிய மன்னர்கள் எத்தனையோ மன்னர்களுடைய வரலாறு படிச்சிருக்கீங்க. கொடூரமான ஒரு கொடுங்கோல் ஆட்சி புரிந்த ஒரு மன்னன் கூட நீர்நிலைகளை மேம்படுத்தியிருப்பான், வரலாறு பார்த்தா தெரியும். ஆனால் இன்னைக்கு நம்ம நீர்நிலைகளை மேம்படுத்துறது மறந்ததனுடைய விளைவு நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. சமூகத்தில் நிறைய மிகப்பெரிய தண்டனை வந்து நாம் வந்து அனுபவிச்சோம். ஒரு தனி சமூகம் காலகாத்த வேளாளர் அப்படின்னு சொல்லுவாங்க. காலகாத்தா யார் அப்படின்னா பசங்களுக்கு புரியாது, காலகாத்த வேளாளர் குடியில பிறந்த பையனும் கூட புரியாது. காரணம் மேகம், நீர்நிலை பேரு கா கம்ம ஏ குளம், இது கூட நீர்நிலை, இது கூட கார், இதை கூட காத்தவன் எவனோ அவன் தான் காலகாத்தவன். ஒரு குழந்தைகளுக்கு சொல்லல மறந்து தீர்த்த யாத்திரை, தீர்த்த யாத்திரைன்னு அந்த காலத்துல போவாங்க இல்லையா. தீர்த்த யாத்திரைனா என்ன, தீர்த்த யாத்திரைனா குடிக்கிறதுக்குன்னே போய் பிறப்பு போகக்கூடிய யாத்திரை பேர் தீர்த்த யாத்திரை. தீர்த்த யாத்திரை வேற தலையாத்திரை வேற, தலையாத்திரையும் தீர்த்த யாத்திரையும் ஒண்ணும் கிடையாது. அந்த காலத்துல நோய் வந்துச்சுன்னா வீட்டில் கிளம்பி போயிடுவான், கிளம்பி போய் என்ன பண்ணுவோம்னா நெடுக்கு குடிச்சுட்டே போவான். எங்கெங்க எல்லாம் நீர்நிலை இருக்கோ அங்கங்கெல்லாம் குடிச்சுட்டு போறான். நீர்நிலைகள் என்னென்ன இருக்கு சொல்லுண்ணா, குளம், ஏரி, கிணறு, கம்மா, ஆறு, குட்டை, கடல், அருவி, வாய்க்கால், கொடை, இந்த மாதிரி நிறைய நீர்நிலைகள் இருக்கு. இந்த நீர்நிலைகளை கூட குடிச்சுக்கிட்டே போவான், குடிச்சுக்கிட்டே திரிவான். ஒரு இடத்துல நோய் சரியாயிடும், அப்புறம் தான் திரும்பி வீட்டுக்கு வந்துடுவான். இதுக்கு பேர் தான் இந்த தீர்த்த யாத்திரை அப்படின்ட்டு. ஏன் சரியாது, இந்த உலகத்துல குடிச்சா குஷ்ட நோய் சரியாகும், இந்த உலகத்துல குடிச்சா அந்த நோய் சரியாகும், இந்த நோய் சரியாகும், ஒரு தனி மரபு இருக்கு ஒவ்வொரு ஸ்தலமும். ஏன்னா அந்த குளத்துக்குள்ள அந்த ஸ்தல விருட்சமாக அந்த கடம்பு மரம்னா மதுரை எடுத்துக்கிட்டீங்கன்னா குற்றாம்பாடி குளம், கடம்பு மரம், கடம்பு மரத்தினுடைய வேறு குளத்துல ஓடிப்போம், குற்றாம்பாடி குளத்துல குடிப்பான், கடம்பு மரத்தினுடைய மருத்துவத்தை தெரியாது. குளம்னா என்ன, ஊர்தினா என்ன, குளம்னா என்ன, ஊர்தினா என்ன, இதெல்லாம் சொல்லி கொடுக்கணும். ஊர் நீர் ஊற்ற எடுத்து பெருகி இருந்துச்சுன்னா ஊர்தி, தண்ணி வந்து தங்கி இருந்துச்சுன்னா அது வந்து குளம்.
தண்ணி நம்ம கொண்டு போய் தங்கி நிறுத்துறோம், கோயில்கள் வந்து குளம் இருக்கும், ஒரு தண்ணியை கொண்டு வந்து கட்டி நிறுத்துறோம், அது குளம். ஊர்மீனா இயல்பா ஊற்று எடுக்கக்கூடிய இடத்துல இருந்துச்சுன்னா அது பேர் ஊர்மி. இந்த குளிக்கிறது ஒரு மிகப்பெரிய மருத்துவம். ஏசுநாதருக்கு எங்க வந்து ஞானஸ்தானம் கொடுக்குறாரு, பரவாயில்ல ஞானஸ்தானம் கொடுக்குறாரு இல்லையா, எந்த இடத்துல ஞானஸ்தானம் கொடுக்குறாரு, ஜோர்தான் நதி. இன்னைக்கு வரைக்கும் பாடிட்டே இருக்கிறாங்க, ஜோர்தான் நதி கரை அனுபவங்கள் அப்படியே இது நிகழட்டுமே அப்படி பாடிட்டு இருக்காங்க இல்லையா. ஏன் ஒரு நீர்நிலையில தண்ணீரை எடுத்து திருமுழு காட்டி அருளப்பர் ஏசுநாதருக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறாரு, ஏன் கொடுக்குறாரு, ஏன் மற்ற இடங்கள் தெரியலையே, ஏன் நீர்நிலை, ஏன் ஜோர்தான் நதி. ஏன்னா நீர்நிலையில நம்ம ஈரமா இருக்கும் பொழுதுதான் உயிராற்றலை, காட்டில் இருக்கக்கூடிய உயிர்மை தன்மையை, உயிராற்றலை நம்ம உடம்பு உள்வாங்குற தன்மை அதிகமா இருக்கு. அதனால நீர்நிலையை தேர்ந்தெடுத்தார். அப்ப நாம குளிக்கிறோம், ஒரு இடத்துல குளிக்கிறோம் அப்படின்னா காட்டில் உள்ள உயிர்மை தன்மையை உள்வாங்குது, உடம்பு வந்து உள்வாங்குது. கொட்டாமலை குளிக்கிறோம் அப்படின்னா அங்கே உள்ள காட்டில் உள்ள உயிர்மை தன்மையை உடம்பு வந்து உள்வாங்குது. அது ரீதியா உள்ள நோய்கள் எல்லாம் போகும். ஆனா நாம என்ன பண்றோம், வெளியீரி மலையில ஆறாவது மலையில ஏறி ஆறாவது மலையில இருக்க அந்த தண்ணியில ஓடையில போய் குளிக்கலாம். எப்படி குளிக்கலாம், சோப்பு போட்டு குளிக்கலாம், சாம்பு போட்டு குளிக்கலாம். என்னெல்லாம் படிச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டா யோகால பிஎஸ்சி குடிச்சிருக்கேன், எம்பி முடிச்சிருக்கேன், ரொம்ப அசிங்கமா இல்லையா, இதுதான் இந்த யோகா சொல்லி பிஹெச்சி எம்பி இல்லை அப்படின்னா சொல்லி இவங்களை குறிச்சு அறிவா, நம்மளுடைய மரபை திணிக்க மாட்டாங்களா, நம்மளுடைய மரபை சொல்லிக் கொடுக்க மாட்டாங்களா. இந்த பள்ளிகளும் கல்லூரியும் பல்கலைக்கழகங்களும் எதுவும் நம்மளுடைய மரபை சொல்லிக் கொடுக்காது, நம்மளுடைய குழந்தைகளுக்கு நம்மளுடைய மரபை நாம தான் சொல்லிக் கொடுக்கணும். அப்பதான் நம்ம ஆரோக்கியமா வாழ்ந்து காட்டுவோம். நம்மளுடைய தலைமுறையை காப்பாற்ற வேண்டிய தருணம் இது. சோப்பு, ஷாம்பு, பேஸ்ட் இது எல்லாம் இன்னைக்கு வரைக்கும் நம்ம உபயோகப்படுத்திக்கிட்டோம்னா என்ன அர்த்தம், இன்னைக்கு வரைக்கும் அடிமையின் மோகத்தில் இருக்கும்னு அர்த்தம். என்று தனியும் எங்கள் அடிமையின் மோகம் அப்படின்னு பாரதி பாடினா இல்லையா. இன்னைக்கு வரைக்கும் நாம அடிமையாக தான் இருக்கோம். நம்மளுடைய சுயம் என்ன, நம்மளுடைய மரபு என்ன, அதையெல்லாம் நம்ம கொண்டு வந்து நம்மளுடைய குழந்தைகளுக்கு நாம சொல்லிக் கொடுக்கல, சொல்லிக் கொடுக்க மறந்துட்டோம், நாமளே மறந்துட்டோம். இந்த அடிமையின் மோகத்திலிருந்து நாம உண்மையான விடுதலையை நாம பெறணும். உண்மையான விடுதலை அடைஞ்சிருவோமா, அடைஞ்சிருவோமா, அடைஞ்சலாமா, அடைஞ்சிடலாம். ஏன்னா இதுக்கெல்லாம் நம்மளுக்கு இறைவன் துணை நிற்பார். ஏன்னா இந்த தமிழ் பொங்கில பிறந்த ஒவ்வொருத்தரும் இறைவனினுடைய உறவினர், இறைவனினுடைய தமர்கள். இறைவனினுடைய தமர்கள் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு அவர் பெருமான் சொல்றார். இறைவன் ஆகிய இயற்கையினுடைய உறவினர்களாக இருந்தால் நாம அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. சுந்தரன் சந்தன சாந்தும் சுழத்திங்கள் சூழாமணியும் வண்ண பொழிவை உடையும் வளரும் பவழ நிறமும் அண்ண தேவாரத்தை அஞ்சுவது யாரொன்றும் இல்லை அப்படிங்கிற தேவாரத்தை பாடி 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 இறைவன் ஆகிய இயற்கையின் தமரன உறவினர்கள், இறைவன் ஆகிய இயற்கைக்கு உறவினர்களா நாம வாழ்ந்து காட்டுவோம், நம்மளுடைய தலைமுறையை வாழ்வோம். சில நேரத்தில் சில தேவைப்படும், அதுக்காக ஒரு ஒரு நடைமுறை வந்திருக்கும். அதுக்கப்புறம் அந்த பயன்பாடு இல்லாதப்போ அது போயிட வேண்டிய
காலகட்டம் இருக்கு, ஆனா திருப்பி அதை பண்ணிட்டே இருக்காங்க இல்லையா. அது மாதிரி அந்த வழிபாட்டு தான் வந்து நம்ம அந்த சடங்க வந்து நம்ம திருப்பி செய்யறத அதான் மூல நம்பிக்கை ஆயிடுச்சு. நான் இப்ப என்ன சொல்றேன் அப்படின்னா, தீண்டர்கள் சைவ மரபை போற்றி திருந்திய சைவ நெறியை போற்றி அப்படின்னு நான் வழிபடுறேன். அதனால திருந்திய சைவ நெறி அப்படின்னு எல்லாரும் கேட்டாங்க, திருந்தி என்ன தப்பு பண்ணையா, சைவம் என்ன தப்பு பண்ணுச்சா அப்படின்னு. சைவம் தப்பு பண்ணல, திருந்தியன்னா காலத்துக்கு ஏற்ற மாதிரி திருந்திய. என்னுடைய பாடமும் சைவ நெறியாளன் தான், நானும் சைவ நெறியாளன் தான். என்னுடைய பாட்டை கோவம் கட்டினா அப்ப கோவம் கட்டின வேணும், அதனால சைவ நெறியாளன் சொல்ல முடியுமா? ஜட்டி போட்டவங்க சைவ நெறியாளன் இல்லையா? அப்ப நான் காலத்துக்கு ஏற்ற மாதிரி திருந்திய. இது வந்து திருந்திய முதலையும் திருத்தும் தெளிவாய் பொருந்தறி வந்து உடனடி பூந்து அப்படின்னு அவைப்பிராட்டி பதிவு பண்ணியிருப்பாங்க. திருவாசகத்திலையும் வரும், நிறைய இடங்கள்ல வரும். காலத்துக்கு தமிழ் வந்து அழகா சொல்லுங்க, பழையன கழிதலும் புதியன பூதல், பழமை கழியல. பழமை வேறு பழைய வேறு. பழமையிலிருந்து நாம வந்து நம்மளுக்கான ஆழ்வியல் என்னன்னு நாம தான் நம்ம உள்வாங்கி எடுத்துக்கணும். நேற்று வச்ச காய்கறி வந்து இன்னைக்கு பழையது, அதை சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டதுக்கு முன்னாடி பின்னாடி கையெழுங்கிறது வந்து பழமை. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றோம்னா, இதே மாதிரி நம்மளுடைய சடங்கு முறைகள்லாம் என்ன, பழமையிலிருந்து புதுமைக்கு எப்படி வருது, எதை எதெல்லாம் நம்ம பழைய அப்படின்னு சொல்லி ஒதுக்கணும், புதுமை கொண்டு வரணும் அப்படின்னு நம்ம பக்கத்து ஆயக்கூடிய பக்கத்தறிவை நம்ம வந்து பெறணும். இந்த இடத்துல தான் நம்ம வந்து கோட்டை விடுறோம். போய் பார்த்தீங்கன்னா இந்த சடங்கு யாரும் பண்றேன், அது பண்றேன், இது பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போறா ராசிக்கு 5 மாசம் கடவுளுக்கு நம்மளுடைய மதவையெல்லாம் மறந்துடும். ஓடப்போட்ட பேக்கேஜிங் அப்படின்னு ஓடப்போட்ட பேக்கேஜிங் இல்லையா, அந்த பேக்கேஜிங் எல்லாம் காணாமல் போயிடுச்சு. நம்மளுடைய மரபையெல்லாம் காப்பாற்றிச்சு. இதே இதே நம்ம வந்து காந்தியை சொல்லி போய் பார்த்தீங்கன்னா, காந்தி வந்து அழகாக சொல்லுவார், இந்த டெக்னாலஜி எல்லாம் ஜன்னலில் வர்ற காற்று மாதிரி, ஜன்னல் தான் இந்த மாதிரி தான், கூரை எப்பயுமே நம்மளுடைய மரபில் தான் இருக்கணும் அப்படின்னு காந்தி சொல்லியிருப்பார். காந்தியை படிச்சவங்களுக்கு தெரியும். இப்போ நம்மளுடைய மரபு என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்தா நாங்கள் தான் பகுத்து ஆகணும். காலத்துக்கு ஏற்ற மாதிரி சில மாற்றங்கள் ஏற்படும். காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றத்தை உருவாங்கிறதுனால தான் நான் திருந்திய சைவ நெறிய போற்றி அப்படின்னு சுவாமி வழிபடுறேன் சொல்லிட்டு இருக்கேன். நான் சொல்றேன் போராட்டங்கள்லாம் கேளுங்கய்யா, பண்ணலாம் இல்லையா, இறைவன் அருள்லாம் பண்ணலாம் சொல்லுங்க. தலைமையில அது ஒவ்வொரு ரீதியா ஒவ்வொரு இடங்களுக்கு அடிப்படையில இருக்கும். சில இடங்களில் பார்த்தீங்கன்னா மடாதிரி மொட்டை அடிச்சு பாரு, திருத்தராசி கட்டிப்பாரு, சில இடங்களில் பார்த்தீங்கன்னா அப்படியே தலப்பா கட்டிப்பாரு, சில இடங்களில் சில ஒரு மடாதிரியா வந்து முத்தாயம் கட்டி கட்டிப்பாரு, இப்படி துணியை கட்டிப்பாரு. சத்துவன் அவங்க சடங்கு முறையில் அப்படி கட்டினாங்க இல்லையா, அது மாதிரி கட்டிப்பாரு. இதுனா எது தோணுதுன்னா அவங்க உங்களுடைய வாழ்வியல் அவங்க உங்களுடைய மனசு அவங்க மரபு சார்ந்து மாறுபடும். இப்போ உடம்பு வந்து ஒரே மாதிரி இல்லை, எனக்கு மாதிரியெல்லாம் காது இருக்கு, எல்லாத்துக்கும் இருக்கு. ஆனால் காது வரணுமே இது அஜித், இது விஜய், இது திரிசா அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். எப்படி கண்டுபிடிக்கிறான் அப்படின்னா, காது தேவை வேணாம் இந்த இடத்துல தான் இருக்கு, ஆனால் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ உடம்புடைய தன்மைக்கு தகுந்த மாதிரி இப்போ யோக நெறியில வந்து வாயை திறக்காம பண்ணணும் அப்படிங்கிற மரபு சில மரபு இருக்கு. சில ஆசனங்கள் பண்ணையில வாயை திறக்கக்கூடாது, மூக்கள் தான் முடிச்சு விடணும். ஒரு சில பேருக்கு பாடி லாங்குவேஜ்ல வாய் திறந்தே இருக்கும், பார்த்தீங்கன்னா அப்படியே திறந்தே தான் இருக்கும். இப்போ வாய் திறந்தே இருக்கு அப்படிங்கிறதுக்காக துணியை கட்டிட்டு அந்த இது பண்ணியிருப்பாங்க. அப்படி பண்ணி அந்த யோக மரபுல அவங்க வந்து அந்த இறைநிலைக்கு போயிருப்பாங்க. அந்த மரபுல குரு முதல்வர் அந்த மாதிரி இருந்திருப்பாரு. அப்புறம் அடுத்தடுத்து வர்றவங்க என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, குரு முதல்வர் துணி கட்டினாரு, அதனால அடுத்த மடாவது இலையை பண்றாங்க, அவங்க எல்லாருமே இப்படி துணி கட்டணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி அந்த மரபோட வந்து இந்த மாதிரி தான் வந்து சில பேர் மொட்டை அடிச்சு முக்காடு போடுறது, சில பேர் தலப்பா கட்டுறது, சில பேர் இந்த மாதிரி பண்றது. அந்த மடத்தினுடைய குரு முதல்வர் எப்படி இருந்தாரோ, அவருடைய பாடி லாங்குவேஜுக்கு என்ன சடங்கு பண்ணாரோ அதை வந்து அப்படியே பின்பற்றுறது. அந்த பகுதி ஆராயிறது இல்லை. சில பேர் சில மடங்கள் வந்து மாத்திக்கிருப்பாங்க. மிகப்பெரிய பிரச்சனைகள் நடக்கு.
ஒரே மதம் இருக்கும், ஒரே ஜாதி இருக்கும், ஒரே மொழி இருக்கும், என்ன மாதிரி ஒரே மாதிரி இருக்கும். ஆனா இந்தியாவில் எதுவுமே ஒன்னா இருக்காது. இதுதான் இந்தியாவினுடைய சிறப்பு, இதுதான் நம்ம பூமியினுடைய சிறப்பு. இது இது இந்திய புரிதலை நம்ம குழந்தைகள் தான் ஏற்படுத்தணும். வேதல மண் சார்ந்து வேறுபடும், இது மட்டும் மொழி சார்ந்து, மதம் சார்ந்து, இனம் சார்ந்து மட்டும் வேறுபடல, மண் சார்ந்து வேறுபடுது. ஒரு பக்கம் தமிழ்நாட்டிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டு, ஒரு பக்கம் வந்து செங்காடு இருக்கு, ஒரு பக்கம் வந்து கரங்காடு இருக்கு. சம்பந்தரே கரம்பந்தேங்க, அந்த தர இந்த தர மாறுபட்டுட்டே இருக்கு. அப்ப வேறுபாடு அப்படிங்கிறது வந்து இந்த மண்ணினுடைய இயல்பு. இந்த வேறுபாடை நாம் வந்து சரியா புரி புதிய புரிய வைக்கணும். இந்த மண்ணுக்கான உணவு இது, இந்த மண்ணுக்கான மரபு இது அப்படின்னு. அதுதான் நம்ம தான் நீதான் செய்யணும். ஒரே தொகுப்பா, ஒரே புத்தகமா இல்லாட்டா நம்ம கையில கிடைச்சுமா அப்படின்னா கிடைக்காது. இனி நாம தான் செய்யணும். உங்களை யாருக்கு எல்லாம் வரணும் வந்து செய்யணும், கொண்டு வாங்க. நீங்க வேற ஒண்ணு தேவையில்லை. உங்களுடைய மரபு சார்ந்து, உங்களுடைய பிறப்பிடம் சார்ந்து, மண் சார்ந்து என்னென்ன பாரம்பரியம் இருக்கு, அது ரீதியான மருத்துவம் என்ன இருக்கு, அது ரீதியான மரபு என்ன இருக்கு, இதை திரும்பி கொண்டு வந்து உங்களுடைய குழந்தைகளுக்கு விட்டு போனீங்கனாலே அது மிகப்பெரிய சேவை தான். நீங்க ஒண்ணும் தெரிஞ்ச அளவு தனிமையில நடக்க வேணாங்க, காற்றுல பறக்க வேணாங்க, என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க. நெத்திக்கலை திறந்துருவேன், அது திறந்துருவேன், இது திறந்துருவேன், எல்லாம் சொல்லிட்டு கடைசியில வந்து யார் டீ கடையில வந்து வெளியில கேளுங்க. பின்னணியுடைய மருத்துவம் என்ன, அதனுடைய மருத்துவத்தை எவ்வளவு அழகா கொழுக்கட்டிக்குள்ள கொண்டு போனா உயிர்மை பதில், அதாவது நீராங்க வேகையில அந்த இலையினுடைய மருத்துவம் பூரா கொழுக்கடிக்குள்ள போயிடும். பூர் சிலையை தனியா தீமானா கொழுக்கட்டை, ஒரு பூர்ண மாதிரி ஒரு கொழுக்கட்டை பண்ணி அந்த கொழுக்கட்டைய அந்த இலைக்குள்ள சுத்தி அப்படியே வேக வச்சு எடுத்து இலையை முடிச்சுட்டு கொழுக்கட்டை சாப்பிடுவான். பூர் சிலையினுடைய மருத்துவத்தை எப்படி உருவாக்கி இருக்கிறான் பாருங்க. வழிபட்டு தாராளமா போகலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது வந்து சிவ வழிபாட்டில் இருக்கிறவங்க தாராளமா போகலாம். சிவபெருமானை மட்டுமே முழு முதல் கடவுளா வழிபடுறவங்க அப்படின்னு ஒரு மரபு இருக்கு. நீ சிவபெருமான் மட்டும்தான் இறைவன், மீது எல்லாம் இறைவனையினுடைய அடியவர்கள் அப்படின்னு அப்படிங்கிற மனோபாவத்துல நீங்க வழிபட்டீங்கன்னா தாராளமா நீங்க போகலாம். அதெல்லாம் ஒன்றும் தப்பே கிடையாது. சில ரீதியா வந்து இந்த எத்தனை மாசத்துக்கு போகக்கூடாது, அத்தனை மாசத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாங்க. இதெல்லாம் நம்ம மீது திணிக்கப்பட்ட ஒரு ஜாதிய அடக்குமுறைகள் தான். அப்படிலாம் எதுவும் கிடையாது, நம்ம வரவு அப்படிலாம் கிடையாது. என் பக்கத்துல வீட்டுல யாராலும் செத்து போனா, யாராலும் வயசு இருந்தா கோயில் போக கூடாது அப்படின்னாக்க நீங்க எப்பயுமே கோயில் போக முடியாது. ஏன்னா எதுனாலும் நடந்தது, உங்க வீட்டுல நடக்கும், உங்க சித்த கோயில நடக்கும், பெரிய கோயில நடக்கும், ஒண்ணுமே சித்தப்பையன் ஒண்ணுமே சித்தப்பனும் பக்காளி தான். அது எல்லா பேர் வீட்லையும் ஒன்றும் நடந்துட்டே இருக்குன்னு எல்லா வரைக்கும் கோயிலுக்கே போக முடியாதுதான், எப்பயுமே கோயிலுக்கு போக முடியாது. இதெல்லாம் ஜாதிய ரீதியாக பண்ணக்கூடிய பண்ண வந்து ஒரு அடக்குமுறை தான். கோயிலுக்கு போகிறதுக்கு என்ன இருக்கு, நல்ல நேரம் கெட்ட நேரம் கூட பார்க்காதே சொல்லியிருக்கலாம். வெயில் தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிகுநல்ல வீணை கலதி மாசர திங்கள் கங்கை முடிமையில் அணிந்த உடனே கூர்ந்ததுனா ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி வாங்கியர் என்ற உடனே ஆசரு நல்ல நல்ல அரை நல்ல நல்ல அடியாளருக்கு மிகவே கிரகதேவர்கள் எல்லாம் அரசுகளுக்கு நிற்கும். நம்மளுக்கு நன்மை செய்வதற்காக எப்ப நன்மை செய்வதற்காக அரசுகளுக்கு நிற்கும், இறைவன் நம்மளுக்குள்ள புகுந்துட்டான். இறைவன் நம்மளுக்குள்ள எப்ப கூறுவான், தெய்வம் வரணும்னா என்ன ஆகும், என்ன என்ன வேணும், தெய்வம் சுத்தமா இருக்கணும், அதே மாதிரி மனசு சுத்தமா இருக்கணும், உடம்பு சுத்தமா இருக்கணும். உடம்பு மனசு சுத்தமா இருக்கிறது தான் மிக நல்ல வீணை கதையும் சொல்லியிருக்கலாம். மிக நல்ல வீணைங்கிறது இந்த உடம்பு, உடம்பு அதே மாதிரி வீணை மாதிரி இருக்கும். கால் உடம்புல சேராது, கால் வந்து தனி, கால் மதிப்பு கிடையாது.
கால் தனியா போடணும் இல்லையா, காலனா மூச்சு மூச்சினுடைய குறியீடு தமிழ் வந்து ரெடி ரெடி கால் போடுறோம், அது தனியா போயிட்டு இருக்கோம். கால் சேர்க்காம பாத்தீங்கன்னா உடம்பு வந்து வீணை, மிக நல்ல வீணை தடவி வச்சோம்னா அதாவது ஆரோக்கியப்படுத்தி வச்சோம்னா ஆரோக்கியப்படுத்துறதுனா உடம்ப தடவி இல்லைன்னு நம்ம குளிக்கிறது ஒழுங்கு குளிச்சோம்னா ஒழுங்கா தகவல் என்னன்னா மலம் மறுத்தோம்னா மலத்தை கழுவி வச்சோம்னா உடம்பு உள்ள மனசு மலம் கழுவிட்டா மனசுல உள்ள மலம் கழுவப்படும். பழமொழி சொல்லி போயிருப்பான் நம்மால் என்ன மனசு கல்லைனா மனசு கல்ல அப்படின்னு கேட்பான். எப்படி என்ன திருப்பி திருப்பி போடலாம் அப்படி திருப்பியும் போடலாம், மனசு சரிப்படுத்தி மனசு கல்லாம நம்ம வாழலாம். ஆனா மனசு சரிப்படுத்த முடியுமான்றது ஒரு தீ கேள்வி. மனசு எப்படிப்பட்டது அப்படின்னா கருந்தே கொட்டிய பேய் குரங்கு அப்படின்னு அனுமன சுவாமி சொல்றாரு. கருந்தே கொட்டிய பேய் குரங்கு மனசுல என்ன ஆகுறாங்க, குரங்கு என்ன ஆகும், மனசனோட பேயே என்ன ஆகுதுன்னா அடுத்து அப்ப குரங்கோட பேய் எவ்வளவு ஆட்டம் ஆடும், அந்த குரங்கோட பேய்க்கு தேள் கொட்டி குடிச்சான், தேவையில சாதா தேள் கொடுக்கல கருந்தே கொட்டி குடிச்சான். கருந்தே கொட்டிய பேய் குரங்கு என்ன ஆட்டம் ஆடுமோ அவன் ஆட்ட ஆடும் மனசு. அப்ப மனசு வந்து நம்ம சரிப்படுத்தி வைக்க முடியும் முடியாது. அதனால நீ உடம்பு உள்ள அழுத்து கழுவு மனசுல உள்ள அழுத்து ஆனா கழுவிடும் அப்படின்னு சொல்லி வச்சோம் நமக்கு தெரியணும். அதனால உடம்பால் அழகில் உயிரான அழிவு திறம்பட மெய்யான சேரவும் மாட்டா உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்து உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் அப்படின்னு திருமண வெய்யாந்தமும் பதிவுறது. இப்படி ஏழுகளை பதிவு பண்ணிருக்காங்க, சோதனையா பதிவு பண்ணிருக்காங்க, மருத்துவமா எல்லாத்தையும் மருத்துவமா பதிவு பண்ணிருக்காங்க, வாழ்வியலா பதிவு பண்ணிருக்காங்க. இதையெல்லாம் நம்ம குழந்தைகளுக்கு ஒன்று போய் சேர்க்கணும். தாராளமாக நீங்கள் மலைகளுக்கு போகலாம். இந்த தீர்த்து அப்படிங்கிறதெல்லாம் ஜாதிய கட்டுமானத்தில் நம்மளை நோக்கி திணிக்கப்பட்டது. தீர்த்தம் ஒன்று கிடையாது, அதுவும் ஒன்றும் கிடையாது. அந்த 10 முறைகள் நான் வெளியிடுறேன், இப்போதைக்கு 3 தான் வெளியிட்டு இருக்கிறேன். நித்திய பஞ்சசுத்தி முறை வெளியிட்டு இருக்கிறேன், கோபி யோகம் வெளியிட்டு இருக்கிறேன், சத்திய பஞ்சவசு அப்படின்னு அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கேன். அதை தான் வந்து நான் கையில இருந்து கைலிக்கு அப்படிங்கிற பேர்ல புத்தகமா எழுதியிருக்கேன். காரணம் இருக்கு, அது வந்து நாட்கள் இந்த நாட்கள் அப்படின்னா இப்ப இறைவனுக்கு வந்து சிவபெருமானுக்கு வந்து 6 விதமான அபிஷேகம் பண்ணுவாங்க. 6 அபிஷேகம் வந்து முக்கியமான அபிஷேகம், அதுல 2 அபிஷேகம் வந்து ரொம்ப முக்கியமான அபிஷேகம், ஒன்னு ஆணி திருமஞ்சனம், இன்னொன்னு வந்து திருவாதிரை பார்வதி திருவாதிரை. 2 அபிஷேகம் முக்கியமான அபிஷேகம். 2 அபிஷேகம்னா ஒரு மிகப்பெரிய கால மாற்றத்தை குறிக்கக்கூடிய குறியீடு. உத்தராயணம் தட்சிணாயணம் அப்படிங்கிற கால மாற்றம் எப்ப மாறப்படுதோ ரத்தத்துக்கு 2 தடவை தான் மாறும், உத்தராயணம் ஒரு தடவை தட்சிணாயணம் ஒரு தடவை. அதுதான் வந்து ஆணி திருமஞ்சனம் மாதவி திருவாதிரை அப்படின்னு வகுத்து வச்சிருக்காங்க. இதுக்கு உபமா வரும், உபமா தனியா நாள் வரும். இந்த நாள் வந்து தனித்தனியா காலத்தை வந்து உக்கீடா பிரிக்கக்கூடியது. இப்ப ஒரு வருஷத்தை உக்கீடா காலத்துல பிரிக்கக்கூடியதுதான் வந்து இறைவனுடைய 6 விதமான அபிஷேகம் அப்படின்னு வச்சிருக்காங்க. இந்த 6 விதமான கால மாற்றத்தை குறிக்கக்கூடியது. இந்த அபிஷேகம் முடிஞ்சா இப்படி காலம் மாறும், இந்த அபிஷேகம் முடிஞ்சா இப்படி காலம் மாறும் அப்படின்னு ஒரு அந்த இறைவனுடைய நடராஜ பெருமான் ஆடல் வல்லாரியினுடைய அபிஷேக சடங்கு அப்படிங்கிற சடங்குக்குள்ள கால பாகுபாட்டை பண்ணி வச்சிருக்கிறாங்க. கால பாகுபாட்டை உணர்வதற்காக பண்ணி வச்சிருக்காங்க. இதெல்லாம் இந்த சடங்கு முறையில இப்ப பாண்டியனுக்கான குறியீடு தான். 20 நாட்கள் அதுக்கு இருக்க எல்லாத்துக்குமே வந்து தனித்தனியா அந்த ஒரு விசேஷம் உண்டு. அதே இயற்கையினுடைய கால மாற்றம், இவங்க இறைவன் வந்து இப்படி ஆடுறாரு, இறைவன் வந்து அப்படி ஆடுறாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த ஆட்டம் தான் என்ன அப்படின்னா அந்த கால மாற்றம், இறைவனுடைய ஆடலுக்கும் கால மாற்றத்திற்கும் தொடர்பு உண்டு. இதெல்லாம் நம்ம திருப்பி வந்து சடங்குமுறையில இருந்து தான் எடுக்கணும், எடுத்து நம்ம வந்து கொண்டு வரணும். அதனால காலம் மாதங்களுக்கு நாட்களுக்கு அப்படின்னா தனித்தனியா வெவ்வேறு தன்மை உண்டு. ஆனா அந்த காலம் நேரம் அப்படிங்கிறதுலாம் நாம ஒரு ஒழுங்காக ஒரு வாழ்வு வாழ்ந்தவங்களுக்கு இதெல்லாம் நம்ம கண்டுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஏன்னா அந்த கிரக தேவர்கள் எல்லாம் 4-7 அது இது மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். எல்லா காலத்திற்கும் காலத்திலும் நாம வந்து சரியான ஆரோக்கியமாகவும் ஆனந்தமாகவும் வாழணும் அப்படின்னா நீ இதை பின்பற்று அப்படின்னு ஒரு பொதுவான
விஷயத்தை வச்சிருக்கிறாங்க, வாழ்வியல் விஷயங்களா. அது ஒன்றுதான் நித்திய பந்த சுத்தி முறை. நித்திய பந்த சுத்தி முறையெல்லாம் பிரியாண சம்பந்தர் வந்து மிக நல்ல ரீதி தடவி அப்படின்னு குறிப்பிட்டாரு. எங்க மாணிக்கவாசர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு ஆரோக்கியமா வாழணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, மாணிக்கவாசர் சொல்றதுதான் உடம்பு ஒழுங்கா வச்சுக்க அப்படின்னு. உடம்பு ஒழுங்கா வச்சுக்கிட்டோம்னா நம்ம ஆரோக்கியமா வாழ்ந்துடலாம். காலை மலமோடு கடும் பகல் பசி நீசி வேலை நித்திரை ஆத்திரை பிழைத்து அப்படின்னு திருவாசகத்தில் சொல்லியிருப்பார். இவ்வளவுதான் ஆரோக்கியம். காலை மலத்திலிருந்து பிழைக்கணும். பழம்னா என்ன அப்படின்னா, நம்ம மலக்குடல் சுத்தத்திலிருந்து உடல் சுத்தத்திலிருந்து அதெல்லாம் ஒழுங்கா பண்ணணும். அதுல நீ டேஸ்ட் ட்ரெஸ் சோப்பு சாம்புக்கு அடிமையாகிறத அப்படின்னு மாணிக்கவாசகர் அறிவுறுத்துற அவ்வளவுதான். காலை மலத்திலிருந்து பிழைக்கணும். நடுமுகர் பசி அத்தியான ஆச்சுன்னா பசி வந்துடும் ருச்சி வரையில. அப்ப அந்த பசியில இருந்து பிழைக்கணும். பசியில இருந்து பிழைக்கணும்னா நீ பீசா பக்கத்து பிடிக்காத, நம்ம மரபு ரீதியான சாப்பாடு சாப்பிடு, பசியில இருந்து பிழைச்சிக்க. நடுமுகர் பசி நிசி வேலை ராத்திரிக்குள்ள ஒழுங்கா தூக்கம் வரணும். தூக்கத்துல இருந்து பிழைக்கணும். யாத்திரை பிழைத்து, யாத்திரைனா போக்குவரத்து. போக்குவரத்துனா என்ன, மறைச்சு நீ வாங்க கத்துக்கிற அப்படின்னு சொல்ற வேற ஒண்ணும் இல்ல. போக்குவரத்து எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு நீ கத்துக்க. இதை கத்துக்கிட்டீங்கன்னா நீ ஆரோக்கியமா வாழ்ந்துடலாம். அன்பின் வந்து வேற ஒண்ணும் இல்லைங்க. ஆரோக்கியமா வாழ்றதுக்கு பேர் தான் அன்பின். வேற ஒண்ணும் இல்ல. எப்படியாவது நம்ம ஆரோக்கியமா வாழ்ந்து காட்டிடணும். இதுதான் நம்ம பெரிய உங்களுக்கு ஆசை. அதான் நம்ம செய்யணும். நம்மளுடைய குழந்தைங்களுக்கு அதான் சொல்லிக் கொடுக்கணும். சொல்லுங்க. எல்லா நிலைகளுக்கும் நோய் அந்த நோயை போக்குறதுக்கும் நோய் வராம காத்துக்கிறதுக்கு எல்லாருக்குமே நித்திய பஞ்ச சுத்தி முறையா மனுஷனா பிறந்த ஒருத்தே நித்திய பஞ்ச சுத்தி முறையை பின்பற்றணும். அப்பதான் ஆரோக்கியமா வாழணும். நோய் வாய்ப்பட்டாலும் அவனை பின்பற்றணும். நோய் வாய்ப்பட்டவன் பின்பற்றினா கொஞ்சம் கொஞ்சமா அவனுடைய நோயை அவனுடைய உடம்பே போக்கிக்கும், போக்குற தன்மையை ஏற்படுத்தும். அதுதான் கைலேயும் இருக்கு. கைலேயும் அப்படிங்கிற பெயர் எழுதியிருக்கிறேன். சைவநிலையினுடைய பண்புகள், அந்த பண்புகளை பின்பற்றும் பொழுது கர்ம நோயெல்லாம் காலியாகிடும். சைவ நெறியாளர்களுடைய பண்புகள், சைவ நெறியாளர்களுடைய சின்னங்கள், இதை பின்பற்றினால எப்படி அந்த கர்ம நோய்கள் எல்லாம் போகுது அப்படிங்கிறது எல்லாம் அந்த புத்தகத்தில் ஒரு விரிவான ஒரு நான் நித்திய பந்த சுத்தி முறை பற்றி மூணு நாள் வகுப்படுவேன், மூணு நாள் பேசுவேன். இப்போ சமீபத்தில் என்னுடைய நித்திய பந்த சுத்தி முறை 10 மணி நேரம் நான் பேசி ஒரு டிவிடி ஒரு வெளியிட போவேன். வர இருந்தே வெளியிடுவேன். அதே மாதிரி கூட ரொம்ப மிகப்பெரிய இன்னும் திசை திசை தெய்வமான படவும் நல்லது செய்வதற்காக நிற்கும் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய கஷ்டம். நான் என்னதான் பேசி பேசினாலும் சின்னதுல வந்து மனசு வந்து அப்படியே போயிடும். மனசை கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஆனா மனசை கட்டுப்படுத்த முடியல அப்படின்னா பரவாயில்ல, கவலைப்படாத. உடம்பை இப்படி மரத்தை நீக்கி சரியா வச்சுக்க, ஆரோக்கியமா வச்சுக்க, மனசு தானா சரியாயிடும் அப்படிங்கிறத சொல்றதுக்காக ஒரு பழமொழியா போகப்போக சொல்லிட்டு போன மருத்துவம் தான் மறைச்சிக்கலாம். மறைச்சிக்கல மலச்சிக்கலும் மலச்சிக்கல் இல்லை அப்படின்னா கர்மானால உள்ள சிக்கலும் கிடையாது. நீ கர்மா அதுலாம் நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் தனித்தனியா எழுதியிருக்கேன். விரிவா விரிவா எழுதுறதுக்காக தனித்தனியா எழுதியிருக்கேன். அப்படியே எல்லாருக்கும் அடிப்படையே வந்து பார்த்தா நித்திய பஞ்ச சுத்தி முறை தான். நான் எழுதியது வந்து நித்திய பஞ்ச சுத்தி முறை அப்படிங்கிற ஒரு மருத்துவம். சர்க்கரை முதல் கேன்சர் வரை அனைத்து நோய்களில் இருந்தும் விடுதலை பெற சித்தர்களின் நித்திய பஞ்ச சுத்தி முறை அப்படிங்கிற
மருத்துவ நூலை நான் எழுதியிருக்கிறேன். இதுல வந்து நான் வந்து கொடுத்துருக்கிற வார்த்தை விடுதலை தர அப்படின்னு, இல்ல நான் கொடுத்துருக்கிற வார்த்தை சர்க்கரை முதல் கேன்சர் வரை அனைத்து நோய்களில் இருந்தும் விடுதலை தர அப்படின்னு போட்டிருக்கேன். இந்த விடுதலை தர அப்படிங்கிற இந்த வார்த்தையை கோடி கோடியே செலவு பண்ணி மருத்துவ படிப்பு படிச்சுட்டு வந்த யாராலையும் போட முடியாது, நான் போட்டிருக்கிறேன். ஏன்னா இது நான் சொல்லல, இந்த பூமியில வாழ்ந்த என்னுடைய பாட்டனும் உங்களுடைய பாட்டனும் எங்களுடைய தாத்தனும் உங்களுடைய தாத்தனும் சொன்ன மரபு. இது எனக்கு மட்டுமே சொந்தமான அறிவு சொத்து கிடையாது, நம்முடைய அறிவு சொத்து, நம்மளுடைய பாட்டன் கூட நம்மளுக்கு கொடுத்த அறிவு சொத்து, நாம மறந்து போன அறிவு சொத்து. அவங்கதான் சொல்றாங்க எல்லா நோய்கள் இருந்து விடுதலை பெறணும்னா இந்த நித்திய கல்வி சொத்து முறையை பின்பற்றணும் அப்படின்னு. நீ எல்லா மருத்துவத்திற்கும் முன் தோன்றி தமிழினுடைய முன் தோன்றிய மூத்த மருத்துவம், கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றிய மூத்த குடி அப்படின்னு சொல்ற இல்லையா. குமரி கோளும் பகுதி ஆறும் மேலும் இருந்த அந்த குமரி கண்டம் இருக்கு இல்லையா, நெம்முடைய கண்டம் இருக்கு இல்லையா, அங்க தோன்றிய அங்கதான் முத முதல்ல மனிதன் தோன்றினா, அங்கதான் முத முதல்ல நாகரிகம் தோன்றியது, அங்கதான் முத முதல்ல தமிழ் நாகரிகம் தோன்றியது, செழித்தது, உலகம் பூரா வியாபித்தது. அங்க தோன்றிய முதல் முதல் தோன்றிய ஒரு மருத்துவ முறை. இந்த மருத்துவ முறையில இருந்துதான் எல்லா மருத்துவ முறையும் தோன்றுச்சு. அக்குப்ரெஷர், அக்குப்ரெஷர், அக்குபஞ்சர், மலத்தரபி, மலத்தரபி, டச் தரபி எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா. ஹோமியோபதி, எல்லா மருத்துவ முறைகளும் இதிலிருந்து தோன்றிய இந்த மருத்துவ முறைய நான் வந்து புத்தகமா பதிவு பண்ணியிருக்கிறேன். வந்து அத்தீனமொழி திருச்செய்வ பெருநெறியாளன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இது மாதிரிதான் எனக்கு சொல்லணும் அப்படின்னு தீந்தமிழ் திருச்செய பெருநறையைச் சேர்ந்த ஒரு சிறுவனாகிய நான் அப்படின்னு நான் சொல்லுவேன். நித்திய பதிவு சுத்தி முறை அப்படிங்கிறது நான் எழுந்த மருத்துவ நூல். இன்னொரு நூல் நான் எழுந்தது போக யோகம் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்தது கைலையில் இருந்து கைலைக்கு அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன். கைலையில் இருந்து கைலைக்கு அப்படின்னா சைவ நெறியாளன்னா என்ன, நம்மளுடைய மரபு என்ன, பகுதி ஆட்டு நாகரிகம் எப்படி தோன்றியது, அப்படி எங்க எப்படி நம்மளுடைய முன்னோர்கள் வாழ்ந்தாங்க, சைவ நெறியாளனுடைய சின்னங்கள் என்ன, அந்த சின்னங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தைரியம் என்ன, அந்த சின்னங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மருத்துவ மரபு என்ன, அடுத்தது சைவ நெறியாளர்களுடைய பண்புகள் என்ன, இது எல்லாம் சொல்றதுதான் கைலையில் இருந்து கைலைக்கு அப்படிங்கிற அந்த புத்தகம். இது மூணு புத்தகம் நான் எழுதியிருக்கிறேன். தெய்வத்தின் தமிழ்ல வந்து கணீர் 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 எவ்வளவு நேரம் வந்து நல்ல நல்ல விஷயங்கள், சடங்கு சம்பிரதாயங்கள் மட்டும் இல்ல பல விஷயங்கள் வந்து சைவ நெறி அப்படிங்கிற ஒரு வார்த்தைகள் இப்பதான் கேள்விப்படுறேன். ஆக்சுவலா மதம், இந்து மதம், முஸ்லீம் மதம், கிறிஸ்தவ மதம் இப்படிதான் கேள்விப்பட்டிருக்கேன். சைவ நெறி அப்படிங்கறத பத்தி, கிறிஸ்தவ நெறி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இந்த வார்த்தை எல்லாமே புதுதா இருக்கு. ஆக்சுவலா தமிழ் இதெல்லாம் வந்து ஆண்டு கொண்டு இருக்கு. இந்த வார்த்தை எல்லாம் தமிழ் ஏற்கனவே இருந்துட்டு இருக்கு. காலப்போக்கில் பல பேர் யாரோ தலையிட்டதுனால ஒரு உண்மையான தமிழ் கூட அழிஞ்சு 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 இந்த கட்டத்துக்கு வந்து சேர்ந்துருக்கு. உண்மையில ரொம்ப அருமையான நிறைய நிறைய விஷயம் இன்னும் நேரம் குறைவாக இருக்கிறதுனால நம்ம அடுத்த வகுப்பை நான் பார்க்க இருக்கிறதுனால வகுப்பை மக்கள் நிறைவு சேர்ந்த ஐயாவுடைய வகுப்பு நன்றி தெரிவித்து செய்யாமல் ஒரு கைதத்தில் இருந்த நம்முடைய இரண்டாவது தரப்பு ஃபவுண்டேஷன் சார்பாக ஐயாவுக்கு ஒரு நினைவு பரிசு அளிக்கிறோம்.